தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புகழ்விழி. இன்றைய பொழுதில் ஒரு அருமையான கதையோடு இணைந்திருக்கிறேன். இந்த சேனலில் பதிவிடப்படும் நாவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பொன்மாலை பொழுதுடன் இணைந்திருங்கள். வாங்க கதைக்குள்ள பயணிக்கலாம். ராதா பாட புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஜன்னல் பக்கத்தில் வந்து நின்று வெளியே பார்த்தா. கொத்து கொத்தா பூக்கள் மாதிரி பூத்திருந்த நட்சத்திரங்களை பார்க்குறப்போ அந்த இரவு பொழுது அவளுக்கு ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. கடவுள் எவ்வளவு ரசனையோடு இந்த உலகத்தை படைச்சிருக்காருன்னு நினச்சி ராதா புன்னகிச்சா. உடனே திடுக்கிட்டு போனான். பக்கத்து அறையில் ஏதோ ஒரு ஓசை கேட்டுச்சு. மணி 11 மேலே ஆகுது, இன்னும் தூங்காமல் அப்பா என்ன செஞ்சிட்ருக்காரு, நேரம் போகிறது தெரியாமல் எதையாவது படிச்சிட்ருப்பாரு அப்படின்னு நினச்சா. பக்கத்து அறைக்கு வேகமாக போனான். கதவை தட்டுறதுக்காக கையை உயர்த்தினப்போ கோபாலோட குரல் தெளிவாக கேட்டுச்சு. கமலா, என்னை மன்னிச்சிடு. இந்த குரலை கேட்டோன்னே ராதா தயங்கி நின்னா. 3 முன்னாடி இறந்து போன அம்மாவோட படத்துக்கு முன்னாடி நின்று அப்பா மன்னிப்பு கேட்குற காட்சியில் தெளிவாக அவளோட மனத்திரையில் தெரிஞ்சுது. ஏன் அப்பா மன்னிப்பு கேட்கணும்? இன்றைக்கு மட்டும் இல்லை, சுமார் 1 அப்பா அடிக்கடி வேதனையோட அம்மா முன்னாடி நின்று ஏதோ முணுமுணுக்கிறத ராதா பார்த்துட்டு தான் இருந்தாள். தேர்வுக்காக படிக்கிறதில் அவர்கிட்ட அதை பற்றி கேட்க முடியாமல் போயிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். மறுநாள் அவளாக கேட்குறதுக்கு முன்னாடி கோபாலன் முந்திக்கிட்டார். இறுதி தேர்வை எழுதிட்டு வந்த ராதாவை கிட்ட கூப்பிட்டாரு. என்னப்பா? ராதாவை ஒரு தடவை உத்து பார்த்துட்டு அப்புறம் மெல்லிய குரலில் சொன்னார். நம்மளோட மதுரை வீட்டை வித்துட்டு போகிறோம் பாப்பா. அப்பா! ராதாவுக்கு ஒரே அதிர்ச்சி. மதுரை வீட்டை விற்கிறதா? அந்த வீட்டை சாதாரணமாக ஒரு சொத்து அப்படிங்கிற முறையில் அந்த குடும்பத்தில் யாருமே நினச்சது கிடையாது. அந்த சின்ன குடும்பத்தில் அதுவும் ஒரு பகுதியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. மதுரையில் கோபாலனுக்கு பூர்வீகமாக 2 நிலம் இருந்துச்சு. அந்த இடத்துல கோபாலனும் கமலாவும் சேர்ந்து பார்த்து பார்த்து திட்டம் போட்டு கட்டின வீடு அது. கமலா நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னாடி சேமித்த பணத்தெல்லாம் அந்த வீட்டில் தான் செலவு செஞ்சாங்க. பெத்த பொண்ணு ராதாவை நேசித்த மாதிரியே கணவன் மனைவி 2 அந்த வீட்டை அந்தளவுக்கு நேசித்தாங்க. அதுலேயும் கமலா இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை மனைவியோட நினைவாக அவளோட வாழ்ந்த வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே கோபாலன் நினச்சிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, கமலா இறக்கிறதுக்கு முன்னால் அந்த வீட்டை ராதாவுக்கு திருமண பரிசாக கொடுக்கும்படி கோபாலன்ட்ட கேட்டுக்கிட்டா. இதுவும் ராதாவுக்கு தெரியும். அம்மாவுக்கு கொடுத்த வாக்க மீறது அப்பாவுக்கு எவ்வளோ தூரம் வேதனையாக இருக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் இல்லை. இப்போ ஏன்பா அப்படின்னா ராதா. கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு பாப்பா, 20,000 மேலே போயிடுச்சு. அந்த வீடு அதை விட அதிகமாக இருக்கும்பா அப்படின்னா ராதா. அந்த வீடு அவளுக்கும் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான். அம்மாவோடையும் அப்பாவோடையும் அங்கே இன்பமாக கழித்த விடுமுறைகள் தான் எவ்வளோ நாள். ஆமாம்மா, கூடுதலாக 20,000 பேரும் அதை உன் கல்யாணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அது கிடக்கட்டும்பா, எப்படி இவ்வளோ கடன் வந்துச்சு? ஏன் இந்த விற்பனை என்ன உங்களுக்கு வந்துச்சு, அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னா ராதா. கடனுக்கு என்ன பாப்பா, உன் அம்மா இறக்கிறதுக்கு முன்னால் 4-5 ஒன்று மாற்றி ஒன்று படுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. செலவு அதிகமாக இருந்துச்சு. நான் வரவு செலவு கணக்கில் புளி இல்லையே, நான் பாட்டுக்கு தேவைப்பட்டப்போல்லாம் அங்கே எங்கேன்னு வாங்கி செலவு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன். மதுரையில் அந்த நெல்லையப்பன்ட்ட மட்டும் சுமார் 10,000 ₹100-200 வாங்கியிருக்கேன். அவர் பாவம், என் மேலே உள்ள பிரியத்தில் திருப்பி கேட்கவே இல்லை. இங்கேயும் நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் கடன் தான். யாருக்காவது தேவைப்பட்டு கேட்குறப்போ அடுத்தவங்கள்ட்ட வாங்கி திருப்பி இருக்கேன். ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணத்துலேயும் 4,000 கடன். எல்லாம் சேர்ந்து இங்கேயும் அங்கேயும் 20,000 ஆயிடுச்சு பாப்பா. எல்லாத்தையும் வீட்டை விற்று தீத்து. திடீர்னு வீட்டை விற்கிற யோசனை எப்படி வந்துச்சு? யார் சொன்ன யோசனை இது? நீங்களாம் நினச்சிருக்க மாட்டீங்கப்பா, அது எனக்கு தெரியும். அதுவாமா, நெல்லையப்பர் இறந்துட்டாரு. அவர் பையன் பழைய கணக்கெல்லாம் புரட்டி பார்க்குறப்போ வரவு இல்லாமல் நம்ம கடன் மட்டும் இருக்கவும் கேட்டுட்டான். உன் அம்மா இறந்ததும் நம்ம வீட்டை அவர்கிட்ட நானாகவே அடமானம் எழுதி கொடுத்துருந்தேன். 2 கணக்கில் ஒரு குறிப்பும் இல்லாமல் போகவும் தான் அவன் கேட்டுட்டான். அந்த பையனுக்கும் நம்ம வீட்டை ரொம்ப பிடிச்சிருக்கான். வீட்டை விற்றுடுறீங்களான்னு போன வாரம் கேட்டான். ஓஹோ, அந்த ஆளோட யோசனை தானோ அப்படின்னா ராதா. அதில் தப்பு ஒன்றும் இல்லையேம்மா, அவன் கேட்டதுக்கப்புறம் தான் நானும் யோசிச்சு பார்த்தேன். இங்கே உள்ள கடனையும் கணக்கு போட்டேன். எல்லா கடனையும் கொடுத்துட்டு அக்கடானு உட்காந்துடலாம் பாரு. எங்கப்பா அப்படின்னு ராதா மெல்லிய குரலில் கேட்டா. கோபாலனுக்கு சவுக்கால் அடித்தது மாதிரி பலார்னு இருந்தது. ராதா, நம்மளை மீறின விஷயங்களை பற்றி நினச்சி ஒரு பயனும் இல்லை. உள்ளதுக்கு எது மேல்னு நினச்சி செய்ய வேண்டியது தான். எனக்கு என்னவோ இதுதான் சரியான ஏற்பாடுன்னு தோணுது அப்படின்னு தன்னோட கவலையை மறக்க முயற்சி பண்ணபடி சொன்னார். நம்ம இதை பற்றி இனிமேல் பேச வேணாம் பாப்பா,
அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன் எந்திரிச்சார். ஒரே ஒரு கேள்வி மட்டும்ப்பா, நம்ம வீடு அடமானத்தில் இருக்குதுங்கிறீங்களே, அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த மனுஷன் அந்த வீட்டில் தான் வசிக்கிறானாங்கிறது கேட்குறது கூட அவளுக்கு மனசு இல்லாமல் தடுமாறுனா. ஆமாம்மா, நவநீதன் நம்ம வீட்டில் தான் இருக்கான். என்ன திமிர் அவனுக்கு அப்படின்னு ஆத்திரம் தாங்க முடியாமல் ராதா கேட்டா. கோபாலன் திகைப்போட மகளை பார்த்தாரு. அடமானன்னு வச்சுட்டா அதை அவங்க பயன்படுத்திக்கிறது வழக்கம் தானே பாப்பா? ராதா அலட்சியமாக உதட்ட பிதிக்கிட்டே கேட்டா. ம், அப்போது எப்போ பத்திரம் பதிவாக போகுது அப்படின்னு? இந்த மாதம் கடைசியில். நவநீதனுக்கு சென்னையில் ஏதோ வேலை இருக்குதான், அதுக்காக வரப்போ இதையும் முடிச்சிடலான்னா. இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. அநேகமாக அடுத்த மாதம் 1 இல்லை 2 இல்லை அப்படின்னு கோபாலன் சொல்லிட்டு இருக்கும்போதே நெஞ்சில் கையை வச்சுட்டு சாஞ்சி உட்காந்தார். என்னப்பாச்சு அப்படின்னு பதட்டத்தோட ராதா அப்பா கிட்ட ஓடி வந்தா. அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு வலியோட தண்ணறதை பார்த்துட்டு ஓடி போய் அலமாரியில் இருந்த மாத்திரை குப்பியை எடுத்துகிட்டு வந்தா. 2 மாத்திரையையும் தண்ணியையும் நீட்டினா. அவர் இன்னும் 1 மாத்திரையை கேட்டு வாங்கிக்கிட்டார். அதையும் அவர் சேர்த்து விழுங்குறதை பார்த்துட்டு ராதா திடுக்கிட்டு போனான். 2 மாத்திரையே கொஞ்சம் அதிகப்படி தான். வலி அதிகமாக இருக்கிறப்போ தான் அப்பா அந்த 2 மாத்திரை சாப்பிடுவார். 1 ரெண்டோ வலிக்கு தகுந்தபடி அப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் 2 நீட்டினான். ஆனால் அவர் 2 சேர்த்து இன்னொன்று அதிகமாக வழங்குறத பார்த்ததும் அவரோட மனசு பதறிச்சு. அதை வெளியே காட்டிக்காம மெல்ல அவர் நெஞ்சை நீவி விட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து அவர் முகம் தெளிவடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்றதை பற்றி ராதா கேட்டார். இப்போ 1 வாரமாக கூடுதலாக ஒன்று போட்டால் தான் வழி நிற்கிது பாப்பா அப்படி அவர் சொன்னதும் ராதாக்கு அழுக வந்துருச்சு. அப்பாவுக்கு தெரியாமல் கண்ணை தொடச்சிக்கிட்டு தன்னோட அறையை நோக்கி போனான். 1 வாரமாக கூடுதலாக மாத்திரை தேவைப்படுதுன்னு சொல்கிறாரே, அந்த நவநீதன் வீட்டை வாங்குறதை பற்றி கேட்டும் 1 வாரம்தான் ஆகுது. அவனுக்கு எவ்வளோ மோசமான எண்ணம் இருந்தால் அப்பா கிட்ட அந்த வீட்டை விலக்கி கேட்பான்? மகள்கிட்ட சரியான ஏற்பாடு அது இதுன்னு சொன்னதுக்கப்புறமும் கோபாலோட மனசு தவிக்கிறத ராதாவால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அடிக்கடி அவரை நெஞ்சு தடவிக்கிறதையும் அம்மா படத்து பக்கத்தில் போய் நின்று வாக்கு துரோகம் செஞ்சிட்டேன் கமலா அப்படின்னு சொல்லி முணங்குறதையும் பார்த்து குமுறுனா ராதா. அந்த நவநீதன் எவ்வளோ அலட்சியமாக வீட்டை வேலை பேசிட்டான். இங்கே ஒரு உயிரும் உள்ளமும் நரக வேதனை படுறத கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஆத்திரப்பட்டா. நவநீதன்கிற பேரே அவளுக்கு நஞ்சு மாதிரி தெரிஞ்சுது. நவநீதனுக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டா. அந்த கடிதத்துக்கு நவநீதன்டேந்து வந்த பதில் அவளுக்கு இன்னும் ஆத்திரத்தை ஏற்படுத்துச்சு. ராதா ரொம்பவும் உருக்கமாக எழுதியிருந்தா. அந்த வீட்டை விற்கிறதுனால 2 பேரோட மனசும் ரொம்பவும் வருத்தப்படுறதாகவும், படிப்பை பிஏவோட நிறுத்திட்டு வேலைக்கு போய் வர சம்பளத்தில் அவனோட கடனை திருப்பி தந்துடுறதாகவும், தயவு செஞ்சு வீட்டை வாங்குற யோசனையை வலியுறுத்த வேணாம்னு கெஞ்சி எழுதியிருந்தா. அதுக்கு அவன் எவ்வளோ ஏகத்தாளமாக பதில் எழுதிட்டான் தெரியுமா? நவநீதனோட கடிதத்தை திரும்பவும் ஒருத்தரை படித்து பார்த்தா. உங்களோட உணர்ச்சி மயமான கடிதம் கிடச்சிது. அதை படித்து பார்க்குறப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. வேலை பார்க்குறத விட நீங்கள் சோக கதைகள் எழுதுனா நிறைய சம்பாதிக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரமாதமாக துயரத்தை வர்ணித்து எழுதியிருக்கீங்களே. வீட்டை நீங்கள் வித்துடுறதே நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வீட்டையும் கடனையும் வச்சுக்கிட்டு தவிக்கிறத விட 2 முடிவு கட்டிட்டு கையில் கொஞ்சம் பணத்தையும் வாங்கிக்கிறது தான் உங்கள் அப்பாவோட நிலைமைக்கு நல்லதுன்னு தோணுது. உங்கள் கல்யாணத்துக்காக சீக்கிரம் பணம் தேவைப்படும்னு கோபாலன் சொன்னார். இன்றைக்கி வீட்டை விற்கிறபடி இருக்கே அப்படின்னு அவர் கொஞ்சம் வருத்தப்படலாம். ஆனால் நாளைக்கே தன்னோட மகளோட திருமண விழாவை பார்க்குறப்போ அந்த சின்ன வருத்தமும் சூரியனை பார்த்த பனி மாதிரி மறைஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கடனை அடைச்சிட்றதா எழுதியிருக்கீங்க. உணர்ச்சி வேகத்தில் எழுதிட்டீங்க போல். முதல்ல நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டு பேரில் உங்கள் அப்பா வாங்கியிருக்கிற கடன் 10,000 ரூபா. அது போக அவர் மற்ற நண்பர்கள்ட்ட வாங்கின கடனை திருப்புறத்துக்காக இன்னும் 10,000 ரூபா கொடுத்துருக்கேன். மொத்தம் 20,000 ரூபாய் ஆகுது. இந்த பெரிய தொகையை நீங்கள் எந்த காலத்தில் திருப்புவீங்க? இப்படி எழுதுறேனேன்னு உங்களுக்கு ஆத்திரம் வரலாம். ஆனால் உணர்ச்சிகளை ஒதுக்கிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். 20,000 ரூபாய்க்கு 1 வட்டினா கூட மாதம் 200 ரூபா ஆகுது. நீங்கள் வெறும் பிஏ, அதுவும் பாஸ் பண்ணால் தான். இந்த நிலைமையில உங்களுக்கு ஒரு வேலைன்னு ஒன்று கிடைக்குமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே வேலை கிடைச்சாலும் மிஞ்சி மிஞ்சி என்ன சம்பளம் வரும்? மாதம் 150 ரூபா வருமா? அது வட்டிக்கே போதாதே. அசலை எப்படி அடைப்பீங்க? ஒருவேளை நான் வட்டி கேட்க மாட்டேன்னு நினச்சிங்களோ? ஆனால் அது தவறு. 20,000 ரூபாயை கேவலம் ஒரு பொண்ணோட கண்ணீருக்காக துருப்பிடிக்க போட்டு வீணடிக்கிறவன் நான் இல்லை. இப்போ உங்களுக்கு நிலைமை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டை விற்கிறதே மேலுங்கிறதையும் முன்னெடுத்துருப்பீங்க. அதனால் ஆண்கள் விவகாரத்தில் அனாவசியமாக புகுந்து குழப்பாமல்
விலகிடுங்க. ஏதோ உங்களுக்கு உங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஒன்று செய்யுங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடு அது இதுன்னு இல்லாமல் கல்யாணம் கையோட மடமடன் ரெண்டு பிள்ளைக்குட்டிகளை பெற்று அவர்கிட்ட நீட்டுங்க. பேரம்பேத்திகளை பார்த்துட்டு அவரோட புன்னகை வாடாமல் இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி இதுதான். இதை விட்டுட்டு சும்மா சினிமா கதாநாயகி மாதிரி வாழ்க்கையை தியாகம் பண்ணுறேன், வேலை பார்த்து கடன் அடைக்கிறேன்னு கிளம்பாதீங்க. அது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி தன்னோட கடிதத்தை முடித்தான் நவநீதன். தெளிவான கையெழுத்தில் நீண்ட பதில் எழுதியிருந்தான். படிக்க படிக்க ராதாவோட கோபம் கொழுந்துவிட்டு எரிஞ்சுது. அவனுக்கு எவ்வளோ கர்வம் இருந்தால் இப்படிலாம் எழுதுவான்? எழுத்துக்கு எழுத்து, வரிக்கு வரி அவளை ஏளனம் செய்கிறதுக்காகவே எழுதியிருக்கானே. மற்ற எல்லாத்தையும் விட அவன் அவளை சினிமா கதாநாயகி மாதிரி தியாகம் செய்கிற கிளம்புறான்னு எழுதியிருந்தது அவளோட மனசை வாட்டு எடுத்துச்சு. அப்பா மேல இருந்த பாசத்தில் அவள் செய்ய நினச்ச காரியம் அவனுக்கு வேடிக்கையாவா இருக்கு? இதில் பேரம்பேத்தின்னு வேற கிண்டல். ராதாவோட முகம் செவந்து போச்சு. தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சானாக்கும். இருக்கட்டும், இத்தனைக்கும் சரியான பாடம் கற்று தரேன் அப்படின்னு ராதா நினச்சா. ராதாக்கு ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. நவனிதனா பழி வாங்கிறது ஒன்று, அடுத்த மாங்காய் வீடு விற்பனையை தடுக்கிறது. வீட்டை வித்துட்டு அப்புறம் அப்பாவோட வாழ்நாட்களில் விரல் விட்டு என்ன வேண்டியது தாங்கிறது தெள்ள தெளிவாக அவளுக்கு தெரிஞ்சுது. எப்படியாவது எந்த வழியாக இருந்தாலும் சரி வீட்டை விற்கிறது தடுத்தே ஆகணும். தடுத்துட்டா நவனிதனை பழி வாங்கிறதும் ஓரளவுக்கு நிறைவேறிடும். அந்த நவனிதனை நெருங்கி அவனோட பழகி அவனை மயக்கி கைக்குள்ளே போட்டுக்கணும். மெல்ல அடமான பத்திரத்தையும் அவன்கிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டு அப்புறம் அவனை அம்போடு விட்டுடணும். ராதாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. அவளே இது வெறும் உதவாக்கிற யோசனைன்னு அப்புறம் தள்ளி விட்டுட்டா. ஒருத்தனை மயக்கிறதுனா என்ன லேசா? பல நாள் அவனோட பழக வேண்டியிருக்கும். நவனிதன் இருக்கிறது மதுரையில், இவன் இருக்கிறது சென்னையில். இவன் என்னைக்கு மதுரைக்கு போய் எங்கே இருந்துக்கிட்டு பழகிறது இல்லை மயக்கிறது? அதுக்கப்புறம் எப்போ பத்திரத்தை எடுக்கிறது? அதுக்குள்ளே அப்பா பத்திரப்பதவியே முடிச்சுடுவார். அதோட முதல்ல அவனை மயக்கணுமே. ராதா கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட அழகை எட போட்டான். கொடி மாதிரி உடலும்பாங்களே, அந்த மாதிரி அழகான மெல்லிய மேனி, தந்த மாதிரி வெந்நீரம், கன்னத்தில் மட்டும் லேசாக செவந்திருந்துச்சு. அலையலையாக அடர்ந்த கூந்தலை அழகாக வெட்டி விட்டுருந்தா. வட்ட நிலா முகத்தில் காதளவு ஓடின ரெண்டு கெண்ட வெழிகள் குறுகுறுன்னு பார்த்துச்சு. செவ்விழிகளோட ஓரத்தில் எப்போதும் சிரிப்போட துடுப்பு, மெல்ல சிரிக்கிறதுக்கு முன்னாடி கன்னத்தில் சுழன்ற குழி, எல்லாமே ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. அஜந்தா ஓவியம் மாதிரி எவ்வளோ எழிலாக இருக்கும் அப்படின்னு ராதாவுக்கு கொஞ்சம் பெருமையாக கூட இருந்துச்சு. ஆனால் அவள் எவ்வளோ தான் அழகுனாலும் நவனிதன் மயங்கணுமே. கேவலம் ஒரு பொண்ணோட கண்ணீர்னு வேற எழுதினானே, அவன் அவ்வளோ சுலபத்தில் ஒரு அழகான முகத்தை பார்த்து மயங்கிடுவான்னு ராதா நினைக்கல. அதோட அழகை ரசிக்கிறதுக்கு மனசில் மென்மை வேணும். இந்த கர்வக்காரன்ட்ட மனசில் மென்மைங்கிறது மருந்துக்கு கூட இருக்காதுங்கிறது ராதா உறுதியாக நினச்சா. அதை விட அவனை காதலிக்கிறது மாதிரி நடிக்கிறத நினச்சா கூட ராதாவுக்கு அருவறுப்பாக இருந்துச்சு. அப்படியே நடக்கிறப்போ எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டா? அவனையே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நிலைமை ஏற்பட்டா? வேற வேணையே வேணாம். அப்படின்னா வேற வழி என்ன? நவனிதனுக்கு இதயமோ அதில் இறக்கமோ இருக்கும்னு ராதாவால் நினச்சி கூட பார்க்க முடியல. இருந்திருந்தா அவளோட கடிதத்தை எள்ளி நகையாடி பதில் எழுதியிருக்க மாட்டானே. அவன் வாழ்க்கையில் எதுக்காகவும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறவனாவும் தெரியவே இல்லை. கோபாலோட துயரம் தெரிஞ்சும் அவன் மசியிலேயே வட்டி கூட விட்டு தரமாட்டேங்கிறான். சரியான பணப்பை போல இருக்கு அப்படின்னு நினச்சா. நவனிதனை எப்படி தான் பழி வாங்குறது? முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்பாங்க, வைரத்தை வைரத்தாலாம் இருக்கணும். ஐயோக்கியன யுக்தியால் தான் வெல்லணும். திருடன திருட்டுத்தனத்தால்? ராதாவுக்கு சடக்குன்னு யோசனை வந்துச்சு. திருட்டு, இவங்கிட்ட இருக்கிற அந்த பத்திரத்தை திருடிட்டு வந்துட்டா? திருடுறதா அப்படி நினைக்கிறப்போ ராதாவோட நெஞ்சு படப்படுத்து தப்புன்னு சொல்லிச்சு. இதில் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு ராதாவோட அறிவு வாதம் செஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு மொத்தமாக சுருட்டு பார்க்குற அவனும் ஒரு திருடன் இல்லையா? அவங்கிட்டேருந்து தன்னோட பொருளை கவர்றதில் என்ன தவறு இருக்குது? அப்பாவோட அழிவை தடுக்கிறதுக்கு திருடுறதில் என்ன தப்பு? வாய்மையை வலியுறுத்துகிற வள்ளுவரே என்ன சொன்னார்? பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனில் அப்படின்னு சொல்லலையா? பொய் மாதிரி தான் திருட்டும். பொய்க்கு சொன்னது திருட்டுக்கு பொருந்த போகுது. தன்னோட சுயநலத்துக்காக திருடுனா தான் தப்பு. ஆனால் அப்பாவோட நன்மைக்காக அவரோட உயிரை காக்கிறதுக்கு ஒரு கெட்டவங்கிட்டேருந்து தங்களோட பொருளை திருடுறது தப்பே இல்லைன்னு ராதா மனசாட்சியோட வாதம் செஞ்சு உறுதி செஞ்சிட்டா.
ஆனால் இதுலேயும் ஒரு தடங்கல் இருந்துச்சு. இந்த திருட்டை கோபாலன் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு கருப்புக்கும் வெள்ளைக்கும் நடுவில் வேற நிறமே கிடையாதுன்னு நினைக்கிறவர். தப்புனா தப்பு தான், சரினா சரிதான். நல்ல விளைவுகளுக்காக தப்பு செய்யலான்னா கேட்கவே மாட்டார். அவருக்கு தெரியாமல் பத்திரங்களை கொண்டு வந்து கொளுத்துட்டா கூட வாங்கின படம் வாங்கினது தானே. பத்திரத்தை காணவில்லன்னா என்ன பாப்பா, பேசாமல் மிச்சப்படத்தை வாங்கிட்டு வீட்டை கொடுத்துட வேண்டியதுதான் அப்படிம்பாரு. அப்பாவை எப்படியாவது சமாளிச்சிடலான்னு ராதா நினச்சா. அந்த நவடிதன் பணதாசை பிடிச்சவன், வேணும்னே பத்திரங்களை மறைச்சி வச்சுக்கிட்டு காணாமல் போயிட்டு தான் நாடகம் ஆடுறாரு. இப்போ வீட்டை எழுதி வாங்கிட்டு அப்புறம் பழைய பத்திரங்களை காட்டி திரும்பவும் பணம் வேணும்பாரு. இப்போ தர பணத்தையும் அப்படி பிடுங்கிக்க தான் திட்டம் போடுறாருன்னு சாமத்தியமாக பேசி அப்பாவை சரிப்படுத்திடலான்னு நினச்சான். அப்புறம் ஏதாவது வேலை பத்து மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நவனிதன் கடனை திருப்பிடலாம். வீட்டில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் இன்னும் மிச்சம் பிடிக்கலாம். மாதம் 200 ரூபா திருப்பி கொடுத்தா கூட 7 வருஷத்தில் கடன் தீர்ந்துடும். வீடும் மிஞ்சிடும், எல்லாத்துக்கும் மேலே அப்பாவும் மிஞ்சுவார். எவ்வளோ பிரமாதமான யோசனை அப்படின்னு நினச்சி ராதா உற்சாகத்தில் துள்ளி குதிச்சா. கட்டடம் கட்டணும்னா அஸ்திவாரம் போட்டு முடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் கட்டடம் மடமடன்னு வளர்ந்துடும். ராதாவுக்கும் அடிப்படை கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திட்டத்தை வேகமாக போட்டு முடித்தா. மதுரையில் அவங்களோட வீட்டில் தான் நவனிதன் இருக்கிறதா கோபாலன் சொன்னதை வச்சு ராதா அந்த முகவரிக்கு தான் நவனிதனுக்கு கடிதமும் எழுதினான். 2 நாளில் பதிலும் வந்துடுச்சு. அதனால் அவன் அவங்களோட வீட்டில் தான் இருக்காங்கிறது உறுதியாயிடுச்சு. அங்கே தான் அவன் இந்த பத்திரத்தெல்லாம் வச்சுருக்கணும்ன்ட்டு ராதா முடிவு பண்ணான். ஒருவேளை வேற எங்கேயாவது வச்சுருந்தா? இருக்காது, நல்லதையே நம்புவோம் அப்படின்னு தீர்மானித்தான். அந்த வீட்டில் பத்திரம் இருந்தால் எந்த மூடையில் அவன் ஒழிச்சு வச்சுருந்தாலும் நொடி பொழுதில் ராதா கண்டுபிடிச்சிட மாட்டாளா என்ன? அந்த வீட்டை பற்றி ராதா இன்னும் தெரிஞ்சுக்க விரும்பினான். நவநீதனை பற்றி பேசி பேசியே கோபாலனுக்கு தெரிஞ்ச அத்தனை விவரங்களையும் அவள் தெரிஞ்சுக்கிட்டான். கோபாலனோட குடும்பம் மதுரைக்கு போய் தங்குற நாட்களில் அங்கே வேலை செய்கிற வள்ளியூர் ராஜனும் நிரந்தரமாக நவநீதன்கிட்ட வேலை செய்கிறாங்களாம். நவநீதன் பக்கத்து மனையை வாங்கி அதில் ஓரமாக சின்னதாக அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கானான். தோட்டத்தில் ரொம்பவும் மாற்றமும் செஞ்சுருக்கானான். மாடியில் உள்ள 2 அறைகளுக்கும் குளிர் சாதன வசதியும் செஞ்சுருக்கானான். செய்ய மாட்டாரா பின்ன? இன்னும் எத்தனை பேர்கிட்ட இப்படி சுருட்டி வட்டி மேலே வட்டி வாங்கி சொத்து சேர்த்தாரோ? அத்தனையிலையும் வருமானம் வரும் இல்லையா, அதுக்கும் செலவு வேணாமா அப்படின்னா ராதா. வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற குடும்பம் அது இல்லைம்மா, பரம்பரை வளம் உள்ளவங்க. நெல்லையப்பந்தான் நடுவில் கொஞ்சம் விட்டுட்டாரு. 7-8 வருஷமாக மகம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவன் மதுரையில் ஒரு மில்லை வாங்கவும் நான் அந்த வீட்டை அடமானம் வைக்கவும் சரியாக இருந்துச்சு. வீடு பிடிச்சு போனதுனால தான் அதுலேயும் 2 பேரும் இருந்துட்டாங்க. மற்றபடி நவநீதன் நினச்சா எவ்வளோ பெரிய பெரிய மாளிகையை கூட வாங்க முடியும் அப்படின்னாரு கோபாலன். 2 பேருங்கிறீங்களேப்பா, நவநீதனுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? அம்மா இல்லை? கையனை கூடவா இன்னும் ஆகலை? ஒருவேளை எவ்வளோ கழுத்து நீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாளோ அப்படின்னு ராதா ஏளனமாக கேட்டா. இப்படி பேசாதப்பாப்பா, அவன் நினச்சா 1000 பொண்ணுங்க வருவாங்க. அவனுக்கு தான் யாரையும் பிடிக்கலன்னு முன்னாடி ஒரு தடவை நெல்லையப்பன் சொன்னார். அது கிடைக்கட்டும் பாப்பா, நீயே நவநீதனை பற்றி கேட்டுகிட்டே இருக்க, வேறு பேச்சும் உன் வாயில் வரலையே அப்படின்னாரு கோபாலன் ஆச்சரியத்தோட. என்னப்பா அது? அது வந்துப்பா வந்து நம்ம வீட்டை வாங்க போகிறார்ல, நல்லா வச்சுப்பாரா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். மற்றபடி அந்த ஆளை பற்றி எனக்கு என்ன வந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ராதா எழுந்து போயிட்டேன். இனி மதுரைக்கு போகிறதுக்கு ஒரு சாக்கு வேணும். கூடுற காலம் எல்லாமே வந்து சேரும் அப்படிங்கிறது போல் அதுவும் தானாகவே வந்து சேர்ந்துச்சு. ராதாவோட தோழி லதாவோட குடும்பம் கொடைக்கானலுக்கு விடுமுறை நாளை கழிக்கிறதுக்காக கிளம்புனாங்க. லதா ராதாவை கூட கூப்பிட்டா. ராதா அந்த அழைப்பை பயன்படுத்திக்க முடிவு பண்ணான். லதாவோட அழைப்பை தட்ட முடியலப்பா, அவளோட போய் 5 நாள் தங்கிட்டு வரனே அப்படின்னு கோபாலன்ட்ட அனுமதி கேட்டா. அவரும் உடனே சரின்னு சொல்லிட்டார். அனுபவிக்க வேண்டிய வயசு, தோழியோட மக மகிழ்ச்சியாக இருக்கட்டும்னு நினச்சார். ஆனால் ராதாவோட திட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. கொடைக்கானலில் லதாவோட 4 நாள் இருக்கிறது, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறது. சென்னைக்கு போகிறதா லதா கிட்ட சொல்லிட்டு மதுரைக்கு போயிடுறது. அங்கேருந்து வேலையை முடிக்க வேண்டியது, மறுநாள் சென்னைக்கு கிளம்ப வேண்டியது. இந்த திட்டத்தோடு ராதா லதாவோட கொடைக்கானலுக்கு போய் சேர்ந்தா. மனுஷன் போடுற திட்டங்கள்லாம் நிறைவேறிட்டா கடவுளை பற்றி நினைக்க வாய்ப்பே இல்லாமல் போயிடுமே. இதை ராதா நினைக்கவே இல்லை. 4 நாள் கொடைக்கானலில் உல்லாசமாக கழிஞ்சுது. ஏரி, அருவி, படகு சவாரின்னு தோழியோட இனிமையாக பொழுது போக்குனா. 5வது நாள் கொடைக்கானல்லேருந்து பஸ்ஸில் கிளம்புனான். கொலை ரோட்டில் ரயில் பிடிச்சி மதுரைக்கு வந்துட்டான். மேல் வகுப்பு பிரயாணிகள் தங்குற அறையில் பெட்டி படுக்கையை போட்டுட்டு பேசாமல் படுத்துட்டான். ராத்திரி வந்துச்சு. ராதா ரயில் நிலையத்திலேருந்து கிளம்புனான். பஸ் ஏறி நேராக சென்னாய் நகருக்கு போனான். அங்கே தான் கோகுலோன்னு பேர் கொண்ட
அவளோட அழகான வீடு இருந்துச்சு. செனாய் நகரில் பஸ் நின்றுச்சு. ராதா இறங்கினா. அவளோட இதயம் படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. திருட போகிறாளே, அவளுக்கு எப்படி தான் இவ்வளோ துணிச்சல் ஏற்பட்டுச்சோ. வீட்டை நோக்கி நடந்தா. அங்கே வீடு தெரிஞ்சுது. அவள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழ்ந்த வீடு. அவள் பிறந்த வீடு. தூரத்தில் இருந்த வீட்டை பார்த்த ராதாவுக்கு கண்ணீர் பொங்கி விழிய மறைச்சிது. இந்த வீடு இன்னொருதன் கொடுமையாவதா? இல்லை, ஒருபோதும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருடுறதுல ராதாவுக்கு ஒரு சில தயக்கம் இருந்தாலும் அந்த தயக்கம் வீட்டை பார்த்த வினாடியே மறைஞ்சிடுச்சு. ராதா உறுதியோட வீட்டை நோக்கி நடந்தா. கோகுலம். கோபால் மகிழ்ச்சியோட வாழ்ந்த இடத்தோட பேர். ராதாவோட அம்மா ஆசையாக தேர்ந்தெடுத்து அந்த வீட்டுக்கு வச்ச பேர். காம்பவுண்ட் சுவரில் செதுக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள் சின்ன மின் விளக்கு ஒன்றில் ஒளியாக பளபளத்துச்சு. நல்ல வேளை வீட்டோட பேரை நவனிதன் மாற்றலை. ஒருவேளை தான் பெயருக்கும் பொருத்தந்தானே அப்படின்னு நினச்சிட்டு வச்சானா என்னவோ. ராதா அலட்சியமாக தலையை குலுக்குனான். சாலையோட ரெண்டு புறமும் பார்த்தா. அந்த வீடு தெருவோட முனையில் இருந்துச்சு. தெற்கு வடக்காக ஒரு சாலையும் குறுக்க இன்னொரு சாலையும் பிரிஞ்சு போச்சு. ஆள் நடமாட்டம் அடியோடு இல்லவே இல்லை. ராதா நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு காம்பவுண்டை ஒட்டி வளைஞ்சு நின்ன வேப்பமர கிளையை பிடிச்சிக்கிட்டு எம்புனான். ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பார்த்ததை விட அந்த மரம் இப்போது வளர்ந்து அடர்ந்து இருந்துச்சு. அதுவும் நல்லது தானே. ஒரு கிளை மட்டும் மாடி வரண்டாவை ஒட்டி போச்சு. ஆனால் ராதா அது வரைக்கும் போகலை. இடையிலேயே வீட்டை நல்லா கவனிக்கும்படியான ஒரு இடத்துல மறைவாக உட்காந்து பார்த்தா. வீட்டோட இடது புறமா வேப்ப மரத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே கார் ஷெட் கட்டப்பட்டிருந்துச்சு. கார் காரராக்கும் அப்படின்னு ராதா வெறுப்போட நினச்சா. ஷெட்டு காலியாக இருந்ததுலேருந்து மகாகணம் பிறந்தன பெரிய மனுஷன் இன்னும் வீடு திரும்பலை அப்படின்னு யூகிச்சுக்கிட்டா. அப்பா இந்த நவனிதனை ரொம்பவும் நல்ல பிள்ளைன்னாரே. அந்த மகா நல்ல பிள்ளைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே வெளியே என்ன வேலையோ? மணி 10 ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் முன்னாடி குனிஞ்சு தெருவிளக்கோட ஒளியில் கை கடிகாரத்தை பார்த்தா. அதுக்குள்ளே தெருவில் வேகமாக வந்த ஒரு காரோட முன் விளக்கோட ஒளி பளிச்சுன்னு பாஞ்சுது. அவள் கண்களை குருடாக்குற அளவுக்கு சட்டின இடது கையால் கண்களை மறைச்சான். தலையை பின்னாடி இழுத்து இலை மரவில் முகத்தை பொதைச்சிக்கிட்டு கவனிச்சான். அந்த காரு கொஞ்சம் தயங்கிட்டு திரும்பவும் முன்னாடி வந்து கேட் பக்கத்தில் நின்றுச்சு. அதை பார்த்ததும் ராதா திடுக்கிட்டு போனான். அந்த காரை ஓட்டிட்டு வந்தவன் அவளை பார்த்துருப்பானோ அப்படின்னு. அதுக்குள்ளே ராஜன் ஓடி வந்து கதவை திறக்கிறத பார்த்துட்டா. ஓஹோ, மகாகணம் வீடு திரும்புகிறாராக்கும். ஷெட்டுக்குள்ளே கார் போச்சு. கொஞ்ச நேரத்தில் நெடிய தோற்றத்தோட ஒரு வாலிபன் ஷெட்டுக்குள்ளேருந்து கார் சாவி வளையத்தை ஒரு விரலில் சுற்றினபடி வெளியே வந்தான். ராதா மரக்கிளையோட கிளையாக அப்படியே அழுந்தி உட்காந்துட்டான். அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். அதை தொடர்ந்து வீட்டுக்குள்ளேருந்து ராஜா கேட்ட பூட்டு அப்படின்னு ஒரு கம்பீரமான குரல் கேட்டுச்சு. கம்பீரமான தோற்றத்துக்கேற்ற கம்பீரமான குரல் அப்படின்னு தன்னையும் அறியாமல் ராதா நினச்சா. உடனே அந்த எண்ணத்தை அகற்றுறது மாதிரி தோலை குலுக்கிக்கிட்டா. பரம விரோதியை பற்றி நல்லா நடப்பா சே. அது மட்டும் இல்லாமல் ஆள் நல்லா இருந்து என்ன பண்ணுறது, மனசு அழகா இல்லையே. ராஜா கேட்டை பூட்டிட்டு பின்புறமாக போனான். கொஞ்ச நேரத்தில் ஓநாய் மாதிரி ஒரு நாய் வேப்ப மரத்துக்கு கீழே வந்து நின்றுட்டு அலறிச்சு. ராதா அதிர்ந்து போனான். இப்படி ஒரு நாயை அவன் நினச்சி கூட பார்க்கலையே. அசைறத்துக்கு துணிவு இல்லாமல் ராதா மரத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டா. நாயை அதட்டினபடியே ராஜா வந்துட்டு இருந்தான். மேலே பார்க்குறப்போ ராதாவை கண்டுபிடிக்க முடியலனாலும் கூர்ந்து தேடி பார்த்தா நிச்சயம் அவன் இருக்கிறது தெரிஞ்சிடும். மேலே என்ன நடக்குங்கிறத நினச்சி பார்க்க கூட ராதாவுக்கு அவமானமாக இருந்துச்சு. ஒரு திருடியாக பழைய சின்ன எஜமானியை பார்க்குறப்போ ராஜாவோட முகம் எப்படி போகும்? ஐயோ கடவுளே அப்படின்னு பயந்து போனான். வாய மூடு பைரவா, உன்னை சாயந்தரம் வெளியே அழைச்சிட்டு போனது பெரிய தப்பாக போயிடுச்சு. மூடு வாய அப்படின்னு நாயை அதட்டினான். அந்த உயர்ந்த சாதி நாயி மறுசத்தம் இல்லாமல் அடங்கி போச்சு. ராஜா, நாயை இன்னைக்கு ராத்திரி அவிழ்த்து விட வேணாம். ஏதோ பதில் சொல்ல வாயை திறந்த ராஜாவை சொன்னதை செய் அப்படிங்கிற அதட்டல் சத்தம் அடக்குச்சு. ராஜா நாயை இழுத்துக்கிட்டு போனான். நாய் திரும்பவும் ஒருத்தரை வேப்ப மரத்தை பார்த்து குலைச்சிட்டு ராஜா பின்னாடியே போச்சு. நவனிதன் கொஞ்சம் நின்று மாடிப்பக்கம் பார்த்தான். அப்புறம் அவனும் உள்ளே போயிட்டான். அம்மா அடி அப்படின்னு இழுத்து பிடிச்சிட்டு இருந்த மூச்சை ராதா மெல்ல மெல்ல வெளியே விட்டான். நாய் குலைக்குதுன்னு ஒரு தரமாச்சா எட்டி பார்த்தானா, சரியான ஏமாந்த சோனகிரி அப்படின்னு நவனிதனை மனசுக்குள்ளேயே எள்ளி நகையாடினான். ஒருவேளை ராஜா திரும்பவும் இந்த பக்கம் வருவானோ அப்படின்னு கொஞ்சம் அச்சப்பட்டான். ஆனால் அதுக்குள்ளே ராஜான்னு அதடலாக வந்த நவனிதனோட குரல் அவனை உள்ளே அழைச்சிட்டு போயிடுச்சு. ராஜாவை நினச்ச ராதாவுக்கு எப்படியோ இருந்துச்சு. கோபாலன்ட்ட வேலை பார்த்த அவனால் எப்படி தான் இந்த முரட்டு வாலிபன்ட்ட வேலை செய்ய முடியுதோ.
கோபாலன் அப்பா போடாமல் ஒரு வேலையை சொல்ல மாட்டாரு. இதை செய்யப்பா, இங்கே வாப்பா அப்படிம்பாரு. இந்த நவனிதன் ஊன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அதட்டு அதட்டுறானே, அப்பா ஒரு நாளாவது ராஜாவை அதட்டியிருப்பாரா? ராஜா என்ன, அப்பா யாரையுமே அதட்டினது கிடையாதே. அந்த அப்பாவி அப்பாவெல்லாம் இந்த தந்திரக்காரன் நவனிதன் ஏமாற்ற பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் ராஜாவும் வள்ளியும் வெளியே போனாங்க. அடுத்த நிமிஷங்களில் மாடி அறையில் ஒளி வந்துச்சு. கண்ணாடி ஜன்னல் வழியாக அவன் ஒரு இரும்பு பீரோவை திறக்கிறது தெரிஞ்சுது. ஒரு கைலியை எடுத்துக்கிட்டு பீரோவை ஒன்றான், கொஞ்சம் நின்னான். பக்கத்தில் இருந்த இன்னொரு பீரோவை திறந்தான். ஏதேதோ காகிதங்கள் கட்டுகள் ஒரு சில இழுப்பறையை திறந்து பார்த்தான். ரூபா நோட்டுகள் கத்த கத்தையாக இருந்துச்சு. உங்கள் பணம் எவ்வளோ இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ராதா உதட்ட பெதுக்குனான். அந்த பீரோவை பூட்டினவன் கைலியை எடுத்துக்கிட்டு குளியல் அறைக்குள்ளே வேகமாக போனான். அவன் குளியல் அறைக்குள்ளேருந்து வரத்துக்குள்ளே அறைக்குள்ளே பூந்துடலாமா அப்படின்னு யோசிச்சு ராதா மெல்ல நகர ஆரம்பித்தா. கொஞ்சம் பொறுத்து திரும்பவும் நகர்ந்தான். அதுக்குள்ளே குளியலறை கதவு திறந்துருச்சு. சுருண்ட முடியிலேருந்து நீர் சொட்ட சொட்ட நவனிதன் வெளியே வந்தான். வேண்டாத மருமக கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம் தான், இந்த நேரத்தில் குளிப்பு வேறையா அப்படின்னு ராதா நவனிதனுக்கு பழிப்பு காட்டினான். தானும் கூட ராத்திரியில் வெளியே போயிட்டு வந்தா வேர்வை கசகசப்பு தீர குளிக்கிறது வழக்கம்தாங்கிறது அப்போது அவளுக்கு தோணவே இல்லை. வெத்து மார்போட அவன் ஜன்னல் பக்கத்தில் நிற்கிறத பார்த்ததும் அவளுக்கு வெக்கமாக இருந்துச்சு. பார்வையை விளக்கிக்கிட்டா. இவன் எப்போ தான் படுத்து தொலைவான் அப்படின்னு இருந்துச்சு அவளுக்கு. நவனிதன் மேச மேலே இருந்த பாலோ என்னவோ ஏதோ ஒன்றை எடுத்து குடிச்சிட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு வெளியே வந்தான். வராண்டாவோட மறுக்கோடியில் போய் நின்றுக்கிட்டான். தூரத்தில் ஒத்த கோடா நெளிஞ்சு போயிட்டு இருந்த வைகை ஆற்றை பார்த்து ரசித்தானோ என்னவோ, ஏற்க அழகாக ரசிக்கிறாரா என்னவோ, ரசிங்க ஏன் ரசிங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ரசிங்க அப்படின்னு ஏளனம் உருவலோட ராதா மெல்ல மாடி வராண்டாவுக்குள்ளே குதிச்சா. அவள் குதிச்சதோட சத்தம் கேட்கவே இல்லை. ஆனால் அவளோட பழு இறங்கினதுக்கப்புறம் சற்று நிமிந்து மரக்கிளைகள்லாம் சலசலத்துச்சு. நவனிதனும் கொஞ்சம் திரும்பினது மாதிரி தெரிய பக்குனுச்சு அவளுக்கு. நல்ல வேலையாக அவன் திரும்பவும் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். மெல்லமாக பதுங்கி பதுங்கி அறைக்குள்ளே போனான். பீரோ சாவியை தேடினான். சாவியை அந்த அசடு பீரோ கதவுலையே வச்சுட்டு போயிருந்துச்சு. அவளும் பீரோ பக்கத்தில் நெருங்கினான். ஆனால் அந்த சமயத்தில் கதவு சத்தம் மெல்லுசாக கேட்டுச்சு. ராதா சட்டுன்னு பயந்து கட்டிலுக்கு அடியில் போய் பதுங்கிட்டா. அவளோட நெஞ்சு வேகமாக அடிச்சுக்குச்சு. குட்டையான கால்களோட அந்த புது மாடல் கட்டில் கீழே பூனைக்குட்டி மாதிரி பதுங்கி இருக்கிறது வேற வேதனையாக இருந்துச்சு. சீக்கிரம் இந்த மனுஷன் தூங்கி தொலைக்க மாட்டானா அப்படின்னு வேற எண்ணம். அந்த மனுஷனுக்கு ராதாவோட துன்பம் புரியலை போல. நிதானமாக படுக்க பக்கத்தில் இருந்த மேச விளக்கை போட்டுக்கிட்டு ஒரு தடித்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். ராதா கணக்குப்படி பல யுகங்கள் கழிஞ்சுது. திரும்பவும் அவன் எழுந்தான். கதவை உள்புறமாக போட்டுட்டு சாவியை கையோடு எடுத்துகிட்டு வந்தான். தலையணை கீழே சாவியை வச்சுட்டு படுத்துட்டான். விளக்கம் அணைஞ்சுது. மெல்லிய நீல ஒளி பரவுச்சு. ராதா அவன் நல்லா தூங்குற வரைக்கும் காத்துட்டு இருந்தான். அவனோட மூக்கோட ஒளி நிதானமாக ஒரு சீராக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கட்டிலக்கடியிலேருந்து வெளியே வந்தான். திடீர்னு அவன் திரும்பி படுத்துட்டான். திரும்பவும் அவன் ஆழ்ந்து தூங்குற வரைக்கும் ராதாவுக்கு நெஞ்சு துடிப்பு நின்று போயிடுச்சு. குளிர் சாதன வசதியை மீறி நெத்தியில் வேர்த்துச்சு. நவனிதன் கொர்ரு கொருன்னு கொரட்டை விடுற சத்தம் கேட்டுச்சு. ராதா மெல்ல பீரோ கதவை சாத்தினான். ஆச்சு, வந்த வேலை முடிஞ்சுது. இனி தலையணை கடையில் அவன் வச்ச சாவியை எடுத்து அரைக்கதவை திறந்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு நினச்சா. அவன் பக்கம் திரும்பின ராதாவுக்கு இப்போ ஒரு ஷாக். என்னன்னு பார்த்தா திரும்பி படுத்தவன் தலையணைக்கு கீழே வச்ச சாவி மேலே கையை வச்சுக்கிட்டு படுத்திருந்தான். அவன் கை கடியில் இருக்கிற சாவி எடுக்கிறது எப்படி? முதல்ல அவன் கையை தொட்டு நகர்த்தணும். ஒரு ஆணை தொடுறதுன்னா ராதாவுக்கு ரொம்பவும் கூச்சமாக இருந்துச்சு. அப்படியே தொட்டு நகர்த்தினாலும் அவனோட தூக்கம் கலையாமல் இருக்கணுமே. அவன் முழிச்சிட்டானா? இவ்வளோ நேரம் பட்ட பாடலாம் வீணாக போயிடுமே. தானாக திரும்புவானான்னு ராதா கொஞ்ச நேரம் பார்த்தா. அவன் அசையவே இல்லை. எங்கேயாச்சும் குறுக்குறுப்பு மூட்டுனா அசைஞ்சு திரும்பி படுப்பானோன்னு ராதாவுக்கு தோணுச்சு. தலைப்பக்கமாக மறைஞ்சிக்கிட்டு பக்கத்தில் இருந்த தினசரியில் ஒரு ஓரத்தை கிழிச்சு சுருட்டி அதோட முனையை வச்சு தோளில் குறுக்குறுப்பு காட்டினான். ஆனால் அவன் அடிச்சு போட்ட கட்டையாக கடந்தானே தவிர அப்புறம் இப்புறம் திரும்பவே இல்லை. ஒரு வழியாக மனசை திறப்படுத்திக்கிட்டு ராதா கையை நீட்டினான். அவன் பக்கத்தில் நின்று கொஞ்ச நேரம் கவனித்ததுக்கப்புறம் அவன் ஆழ்ந்து தூங்குற மாதிரி தான் தெரிஞ்சுது. இப்போ கடைசி கட்டத்தை நெருங்கினதுக்கப்புறம் ராதாவுக்கு படப்படப்பு வந்துச்சு. பத்திரங்களை எடுக்கணும். சாவி பீரோவில் தொங்குது. பல காகித கட்டுகள் இருக்கிறதுனால ராதாவுக்கு தேவையான பத்திரங்களும் அங்கே தான் இருக்கணும்னு நினச்சா. ஆனால் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகிறது எப்படி?
அதுக்கு வெளிச்சம் வேணும், விளக்க போட்டா அவன் விழிச்சிருவானே. அட, அவன் படுக்க பக்கத்துல இருந்த மேசையில ஒரு சின்ன டார்ச் விளக்கு இருந்துச்சே. தேடி வந்த மூலிகையை வான்னு ராதா மகிழ்ச்சியோட அதை எடுத்துக்கிட்டா. மெல்ல பீரோவை திறந்தா. பீரோலேருந்து சத்தம் வந்துச்சு. ராதா பயந்தே போயிட்டா. திரும்பி பார்த்தா நல்ல வேலையா நவனிதன் விழிச்சுக்கல. சரியான கும்பகாரண அப்படின்னு படிப்பு காட்டிட்டு திரும்பவும் பீரோ பக்கம் திரும்பினான். எவ்வளவோ பத்திரம், எவ்வளவோ காகிதம், தலையும் புரியாம வாளும் புரியாம திண்டாடுனான். கடைசியா ஒரு உரம் மேல கே கோபாலன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அவசரமா உள்ள இருந்த பேப்பரெல்லாம் எடுத்து பார்த்தா அதேதான். ராதாவோட உள்ளும் ஆனந்த கூச்சலிடுச்சு. வீட்டு அடமான பத்திரத்தை எடுத்து கைப்பைக்குள்ள திணிச்சுக்கிட்டா. படுத்திருந்தவன்ட்ட திடீர்னு ஏதோ அசைவு தெரிய ராதா திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தா. அவன் மெல்ல அவனோட கையை தொட்டா. அவ்வளவுதான், என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சதுன்னு ராதாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பவும் தெரியல. அவன் கையை நகர்த்துறதுக்காக அவனை தொட்டதுதான் அவளுக்கு தெரியும். உடனே ஏதோ ஒன்று இருமப்படியே அவளை பிடிச்சு இழுத்தது மாதிரி இருந்துச்சு. மறுகணும் நவனிதன் படுத்திருந்த கட்டில்ல ராதா கிடந்தான். நவனிதன் எழுந்து பக்கத்தில் இருந்த மேசை விளக்க போட்டான். குனிஞ்சு தான் ரெண்டு கைகளையும் அவளோட ரெண்டு பக்கங்கள்லையும் ஊனிக்கிட்டு அவளை உத்து பார்த்தான். வேப்ப மரத்து மேலே இருந்து பார்த்ததை விட பக்கத்தில் பார்க்குறப்போ பேரழகியாக தான் இருக்க அப்படின்னா ஒரு புன்னகையோட. ராதாவோட மூளை சில வினாடிகள் செயலற்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நவனிதன் தன்னை ஏமாத்தி வலையில சிக்க வச்சுட்டான் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டான். முதல்ல கார்ல வரும்போதே மரத்து மேல இருந்த ராதாவை அவன் பார்த்துட்டான். கையும் களவுமா பிடிக்கிறதுக்காகத்தான் நாயை கட்ட சொல்லியிருக்கான். தூண்டில போட்டுட்டு மீனை கவுறதுக்காக காத்திருக்கிறது மாதிரி அவனும் அவ வீட்டுக்குள்ள புகுறதுக்கு அவகாசம் கொடுத்துட்டு வரண்டால காத்துட்டு இருந்திருக்கான். கொத்து சாவியை பீரோல வச்சதும் எலி கூண்டுல மசால் வடையை வைக்கிறது மாதிரி தான். சாவியை கைக்குள்ள வச்சதும் அவ வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறப்போ பிடிக்கிறதுக்காகத்தான். நவனிதனை ஏமாளின்னு நினச்சி அவ்வளவு நேரமும் ஏமாதது ராதா தான். அவனை ஏமாத்திட்டதா பெருமிதம் பட்ட ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவள் தன்னை தானே ஏமாத்திட்டு இருந்திருக்கா. ராதா அவமானத்தோட தலையை திருப்பிக்கிட்டான். பக்க வாட்டில் படுக்கையில் பதிஞ்சிருந்த அவனோட கை தூண் மாதிரி அவள் பார்வையில் பட்டுச்சு. இவ்வளவு நேரமும் அவன் நினைக்காத ஒன்று அவளோட கவனத்துக்கு வந்துச்சு. வந்ததும் அவளோட உடல்லாம் சிலுத்து போச்சு. பூட்டப்பட்ட தனி அறையில் ஒரு அந்நிய இளைஞனோட படுக்க அறையில், அதுவும் அவனோட படுக்கையிலேயே, அவனும் பக்கத்துலேயே இருக்கான். இப்போ அவன் அவள்கிட்ட எப்படி நடந்தாலும் அவன் என்ன செய்ய முடியும்? அவளை காக்கிறவங்க தான் யார் இருக்கா? குளிர்சாதன வசதிக்காக கண்ணாடி சேனல் பொருத்தப்பட்ட அந்த அறையில இருந்து கத்துனா கூட யாருக்கு கேட்கும்? அச்சத்தால் ராதாவோட முகம் வெளுத்து போச்சு. அவளோட எண்ணங்களை படித்தவன் மாதிரி நவனிதன் சொன்னான், இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருட வந்திருக்கணும் அப்படின்னு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே கைகளை விளக்கிக்கிட்டான். ராதா துள்ளி எழுந்து கட்டில விட்டு இறங்கினான். யார் நீ அப்படின்னு நவனிதன் புன்னகையோட கேட்டான். அவன் முகத்தை பார்க்குறப்போ அவளோட நிலைமைய அவன் ரொம்பவும் ரசிக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. ராதாவுக்கு கோபம் கோபமாக வந்துச்சு அவன் அப்படி பார்க்குறப்போ. உமது பார்வைப்பட்டு சுடுகாடான பாண்டிய நாட்டு பெண், உன் பகைவனின் மகள் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி வசனம்லாம் பேசணும்னு அவளுக்கு தோணுச்சு. ஏன்னா சமீபத்தில் தான் மனோகர படம் பார்த்துருந்தா. ஆனாலும் இவனை மதிச்சு பதில் சொல்கிறதா அப்படின்னு நினச்சி பேசாமல் இருந்துட்டா. ஆனால் நவனிதன் அவளோட பதிலுக்காக காத்திருக்கல. குடிஞ்சு கீழே கிடந்த ராதாவோட கைப்பையை எடுத்தான். நீ எதை திருட வந்தன்னு பார்க்கணுமே. ராதா வெறுப்போடு அவனை பார்த்தா. தங்கிட்ட தப்பாக நடந்துக்கிற எண்ணம் அவனுக்கு இல்லைங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் அதை நினச்சி நன்றி உணர்ச்சி உண்டாகிறதுக்கு பதிலாக அவளுக்கு கோபம் தான் பொங்குச்சு. கைப்பையில் இருந்த பத்திரங்களை நவனிதன் எடுத்து பார்த்தான். அவன் முகத்தில் சிரிப்பு தான் வந்துச்சு, ஒரே வியப்பாக இருந்துச்சு. சட்டன திரும்பினான். ராதாவோட கண்களை கூர்மையான பார்வையோடு பார்த்தான். கோபாலனோட மகளா நீ? அவர் ரொம்ப பெருமையாக பேசின அந்த ராதாவா நீ? ராதா பதில் சொல்லாமல் வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டான். அவன் உறுதியான நடையோட அவள் எதிரில் வந்து நின்னான். அவளோட முகம் அப்போ உணர்ச்சியே இல்லாத கல் மாதிரி இருந்தது. ராதாவுக்கு உடலில் சின்ன நடுக்கம் வேற உண்டாச்சு. அப்படிலாம் முகத்தை திருப்புறதுனால ஒரு பயனும் இல்லை பொண்ணு. நீ இப்போ என் வசத்தில் இருக்கங்கிறத நினைவு இருக்கட்டும். உன்னை நான் என்ன வேணாலும் செய்ய முடியும், புரியுதா அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து நவனிதன் சொன்ன விதம் அவளை பதற வச்சுது. திரும்பவும் அவன் உறுதியான குரலில் பேசினான். இப்போ சொல்லு, நீ கோபாலோட மகதானே? ஆமாங்கிறது மாதிரி ராதா தலையாட்டினான். அப்படிப்பட்ட சாதுவான மனுஷனுக்கா இப்படி காட்டு போன மாதிரி ஒரு மக? அவனுக்கு திரும்பவும் வியப்பு தான். ஒருவேளை அம்மா வழி முன்னெடுத்தனமோ என்னவோ அப்படின்னு தனக்குள்ள பேசுறது மாதிரியே சொல்லிக்கிட்டான்.
எங்கள் அம்மா ரொம்பவும் மென்மையானவங்க அப்படின்னு ராதா தலையை நிமித்திக்கிட்டு சொன்னான். அவளை திரும்பவும் அதிசயத்தோடு பார்த்துட்டு நவநீதன் பத்திரங்களை எடுத்து பீரோவில் வச்சு பூட்ட போனான். ராதாவோட கண்கள் பத்திரங்களை விட்டு அகலவே இல்லை. இத்தனை துன்பமும் விரலுக்கு இறைச்ச நீர் தானா? பத்திரங்களை தந்துடுங்க அப்படின்னா கம்மிய குரலில். காது கேட்காதவன் மாதிரி நவநீதன் பீரோவை பூட்டிட்டு திரும்பினான். தந்துடணுமா? ஏன் அப்படின்னா நிதானமா. அது எனக்கு வேணும். இல்லைனா அப்பாவும் இல்லாமல் போயிடுவார். ராதாவுக்கு அழுக வர மாதிரி இருந்துச்சு. தலையை குனிஞ்சிக்கிட்டா. குனிஞ்ச முகத்தை எதிரில் நின்னவன் விழுங்கிறது மாதிரி பார்க்கறத அவ தெரிஞ்சிக்கவே இல்லை. ஓ அப்படியா? ஆனால் நான் 20,000 ரூபாய் கொடுத்துருக்கனே அப்படின்னா குறும்பு சிரிப்போட நவநீதன். நான் திருப்பி தந்துடுறேன். எப்படியாச்சும் திருப்பி தந்துடுறேன். என்னோட நகை, அம்மா விட்டுட்டு போன நகை எல்லாமா சேர்த்து ஒரு 5,000 ரூபாய் தேரும். குன்றுமணி எடையளவு கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் தந்துடுறேன். மீதி தொகையை எப்படியும் சீக்கிரம் அடைச்சிடுறேன். கொஞ்சம் தயவு பண்ணுங்க அப்படின்னு ராதா கெஞ்சி கேட்டா. அவங்கிட்ட கெஞ்சுறதுக்கு அவளுக்கு ரொம்பவும் அவமானமாக இருந்துச்சு. ஆனால் வேற வழி இல்லையே. ஒரு பொண்ணோட நகைகளை வச்சு தான் நான் சொத்து சேர்க்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை ராதா. உரிமை உள்ளவன் மாதிரி அவளோட பேரை சொல்லி அவன் கூப்பிட்டான். ராதா உடனே கொதிச்சு போயிட்டா. கொஞ்சம் மரியாதாவே பேசுங்க அப்படின்னா சுட சுட. திருட வந்தவங்களுக்கு கூட மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னா அவன். மிஸ்டர் அப்படின்னு ஆத்திரத்தோட ஆரம்பித்தவன் உடனே வாயடிச்சு போனான். அவன் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன என்ன, ஏன் கூப்பிட்ட சொல்ல அப்படின்னு நவநீதன் சீன்னான். மனசில் பொங்கின ஆத்திரத்தை வார்த்தைகளை கொட்ட முடியாமல் அவனை உத்து பார்த்துட்டு ராதா வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக்கிட்டா. அவனுக்கு அவளோட கோபமும் தவிப்பும் வேடிக்கையாக இருந்துச்சு போல. சிரித்தான். புன்னகையோடையே சொன்னான். சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் உணர்ச்சி வேகத்தில் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்ய கிளம்பிடுறாங்க பாரு அப்படின்னு. நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை, வயசு 19 முடிஞ்சிடுச்சு. கல்லூரியில் பிஏ இறுதி ஆண்டு படித்து எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு ராதா ரோஷத்தோட. அவன் திரும்பவும் சிரித்தான். இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதா ஒரு முடிவுக்கு வந்தவ மாதிரி சொல்ல ஆரம்பித்தான். நீங்கள் சிரிக்கலாம், ஏன்னா இப்போ உங்கள் கை ஓங்கியிருக்கு இல்லையா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மட்டும் குறுக்கிடாமல் இருந்திருந்தா நான் நிச்சயமாக பத்திரங்களை எடுத்துகிட்டு போயிருப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த திருட்டை செஞ்சோமேன்னு ஒரு நாளும் வருத்தப்படவும் மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடை விற்கப்படுறத தடுக்க தான் நினச்சேன். ஆனால் ஏறாதா, இந்த வீட்டு மேலே உனக்கு அவ்வளோ ஆசையா அப்படின்னு நவநீதன் கேட்டான். ராதா கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. அப்புறம் சொன்னால், இந்த வீட்டு மேலே எனக்கு ஆசை இல்லைன்னு சொன்னால் போய்தான். ஆனால் நான் இப்போ பத்திரங்களை திருட வந்தது அப்பாவுக்காக. அப்பாவுக்கு இந்த வீடு அம்மாவோட நினைவு, அம்மாவோட வாழ்ந்த வாழ்க்கையோட ஒரு பகுதி, என்ன மாதிரி இன்னொரு பிள்ளை அப்படின்னு உணர்ச்சியோட. அப்புறம் அப்படின்னு கொஞ்சம் யோசனையோடையே கேட்டான். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டோட இழப்பு அவரோட முடிவும் கூட அப்படின்னு ராதா வேதனையோடையே. அதோட இந்த வீட்டை உனக்கு சீதனமாக கொடுத்துடணும்னு உன் அம்மா சொன்னாங்களாமே. ராதா சொன்னான் அப்படின்னு அவன் சொல்ல அவள் பேசாமல் நிற்க அவன் தொடர்ந்து பேசினான். அதனால் உனக்கு வேற இந்த வீட்டை பற்றி அதிக அக்கறை வந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நவநீதன் ஓர கண்ணால் ராதாவை பார்த்தான். ராதாவோட முகம் ஆத்திரத்தால் செவந்து போயிடுச்சு. இவ்வளோ சொல்லியாச்சு, இன்னமும் அவள் தனக்காகத்தான் பத்திரத்தை திருட வந்ததான் நினைக்கிறானா என்ன அப்படின்னு அவளுக்கு கோபமாக வந்துச்சு. நான் என்னை பற்றி நினைக்கல அப்பா அப்படின்னு அவன் ஆத்திரத்தோட பேசுகிறப்போ அவன் குறுக்கிட்டான். உன்னை பற்றியும் நினச்சிருக்கணுங்கிற நான் அப்படின்னா நவநீதன். அவனோட குரலில் இருந்த அழுத்தம் அவளை பேச விடாமல் தடுத்துச்சு. திகைப்போட அவனை பார்த்தா. எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொல்லுவாங்களே, பின்விளைவுகளை யோசிச்சு பார்த்துட்டு செயலில் இறங்கணும். சிக்கிட்டா என்ன ஆகும்னு நீ நினச்சி பார்த்ததாவே தெரியல. நான் இங்கே தனியாக இருக்கேன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். தன்னந்தனியாக ஒரு வாலிபன்ட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பார்த்தியா? மற்ற ஆண்களை விட எந்த விதத்தில் நான் மாறுபட்டு இருப்பேன்னு நீ நினச்ச? அவளோட குறிப்பை உணர்ந்த ராதாவோட முகம் திரும்பவும் செவந்து போயிடுச்சு. தலை நிமிர முடியாமல் திண்டாடினான். நவநீதனோட பார்வை அவள் முகத்தை விட்டு விலகவே இல்லை. இப்போ உன்னை என்ன செய்கிறது? போலீஸில் ஒப்படைச்சாலும் இந்த விஷயம் வெளியாகி உன் பேர் கேட்டுடும். வள்ளி ராஜாவை கூப்பிட்டு ஒப்படைக்கலாம்னாலும் நீ ஒரு காலத்தில் அவங்களோட சின்ன எஜமானி.
கோபாலோட மகளுக்கு கெட்ட பேர் வருதுன்னா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவார். கோபாலனுக்காக இவ்வளோ உருகிறவர் தான் வீட்டை விட்டு தரமாட்டேங்கிறீங்களாக்கோ அப்படின்னா குத்தலா. அது வேற விஷயம், தொழிலோட தொடர்பு உள்ளது. இது வேற, குடும்ப பேரை பொறுத்தது. சரியா? எங்கள் பேரும் சேர்ந்து தான் கேடும் அப்படின்னு ராதா எரிச்சலோட. நான் ஆம்பளை, நாலு நாள் பேசினாலும் அஞ்சா நாள் உலகம் மறந்துடும். நீ அப்படியா? ம், என்ன செய்கிறது அப்படின்னா யோசனை பண்ணுறது மாதிரி. அவன் தன்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்கிறது ராதாவுக்கு தோணுச்சு. அவ்வளோ யோசனை ஏன், பேசாமல் கதவை திறந்து விட்டுட்டிங்கன்னா நான் வந்த வழியே போயிடுவேன் அப்படின்னா பட்டுன்னு. போய் எவனாவது தெருவில் சுற்றுற ரவுடிக்கிட்ட சிக்கிக்குவியாக்கும் அப்படின்னு நவனிதன் ஏளனமா. என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு ராதா. இப்போ எந்த வகையில் காப்பாற்றிட்டுருக்கியான்? இப்போ என்ன தான் செய்ய போகிறீங்க, அதை சொல்லி தொலைங்களேன் அப்படின்னா பொறுமை இழந்தவளா. நவனிதன் உடனே பதில் சொல்லலை. அவளை எடை போடுறது மாதிரி உச்சியிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் பார்வையாலேயே ஓட்டினான். திரும்பவும் அவன் பார்வை அவன் முகத்தில் நிலச்சி நின்றுச்சு. உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன் ஆ அப்படின்னு சொல்லி ராதா தன்னை அறியாமையே ரெண்டுட்டு பின்னாடி போனான். அவன் குறும்ப சிரிச்சுக்கிட்டே, வீணா பயப்படாத ராதா, அதெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம்தான் அப்படின்னா உல்லாசமா. அவனோட பேச்சும் சிரிப்பும் ராதாவுக்கு வெறுப்பாக இருந்துச்சு. இக்கட்டான நிலைமையில சிக்கிக்கிட்டாங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினச்சானா? இதுக்கு நான் சம்மதிப்பேன்னு நினச்சிங்களா அப்படின்னா. ஆமாம், நிச்சயம் நடக்காது, நடக்க வைப்பேன் சி அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் கோபமும் ஒன்று ஒன்று மிஞ்ச கதவு பூட்டியிருக்கிறதுங்கிறதையும் மறந்தவளா ராதா கதவை நோக்கி ஓடுனான். சாவி என்கிட்ட இருக்கு ராதா கண்ணு அப்படின்னா நவனிதன் பழைய குரல்லையே. சட்டன நின்ன ராதா தலையை மட்டும் திருப்பி சொன்னா, உங்கள் கடவு ஒரு நாளும் பழிக்க போகிறதில்ல அப்படின்னா. நான் நினச்சதை முடிச்சே தீருவேன் அப்படின்னு நவனிதன் ஒரு கேமராவை எடுத்துகிட்டு வந்தான். இது தானாக படம் எடுக்கிற கேமரா, இப்போ நீயும் நானும் ஜோடியாக இருக்கிறது மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பழைய தேதி இட்டு நீ எனக்கு ஒரு காதல் கடிதம் எழுதணும். அப்புறம் மரத்து வழியாக நீ வெளியே போய் நிற்க போகிற. நான் காரை எடுத்துக்கிட்டு வந்து உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன். வள்ளியோட துணையோட படுத்துக்கோ. நாளைக்கு சென்னைக்கு போய் உங்கள் அப்பா கிட்ட நம்ம காதலை சொல்லி நம்ம திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய போகிறேன் அப்படின்னு தன்னோட திட்டத்தை நவனிதன் விளக்கமாக சொன்னான். அதை கேட்டு ராதாவுக்கு ஆத்திரமாக வந்துச்சு. ஏதோ சொல்ல வாயெடுத்தா. அதுக்குள்ளே நவனிதன் கையை செய்வால அவள் அடக்கிட்டான். கொஞ்சம் பொறு, இதுக்கெல்லாம் சம்மதிக்க நீ மறுத்தனா இங்கே போலீஸை கூப்பிடுவேன், நீ திருட வந்ததாக சொல்லுவேன், பத்திரிகையிலையும் படத்தோட செய்தி வரும், இங்கே நடந்ததெல்லாம் உன் அப்பாவுக்கு தெரிகிறது, உனக்கு சம்மதம்னா அப்புறம் விருப்பம் அப்படின்னா. அவன் சொல்ல சொல்ல ஆப்பு அசைச்ச குரங்கு மாதிரி தான் சரியாக மாட்டிக்கிட்டத ராதா உணர்ந்தான். மக திருடினா கோபாலன் மனமுடைஞ்சு போவார், அதை மறைக்கிறதுனா நவனிதனோட சொல்லுக்கு கட்டுப்படுத்தான் தீரணும். ராதா இருதலை கொல்லி எறும்பு மாதிரி ஆனான். ஆப்பு அசைஞ்ச குரங்கு மாதிரி மாட்டிக்கிட்ட ராதா. மாதவன்கிட்ட சரியாக சிக்கிட்டான். வீட்டை மீட்கணுங்கிறதுக்காகத்தான் ராதா இங்கே வந்தா. ஆனால் இப்போது தன்னையும் தன் அப்பா மானத்தையும் காத்துக்க வேண்டியவளா ஆகிட்டா. இந்த விஷயம் கோபாலனுக்கு தெரிஞ்சா ஒரு கணம் உயிரை விட்டுடுவாரோ? ராதா நவனிதனை ஏறிட்டு பார்த்தா. அவளோட பார்வை கெஞ்சுறது மாதிரி இருந்துச்சு. ஒருவித வெறுப்பும் அதில் இருந்துச்சு. நவனிதன் இப்போ புன்னகிச்சான். அது வெற்றி புன்னகை மாதிரி இருந்துச்சு. அவளோட பதிலை எதிர்பார்க்காமலே அவன் கேமராவை எடுத்துகிட்டு வந்தான். அது ஃப்ளாஷ்லைட் பொருத்தப்பட்டது. தானாக எங்கிற விசையை அழுத்தி கேமராவை கட்டி வச்சான். ராதா பக்கத்தில் வந்து நின்னான். ராதா சிரி அப்படின்னா. இந்த படம் கெட்டு போகணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டே ராதா சிரிச்சா. கொஞ்ச நேரத்தில் பளிச்சுன்னு ஒரு மின்னல் தோணுச்சு. ஃப்ளாஷ்லைட்டோட ஒளி கண்ணை கூச வச்சுது. நவனிதன் செய்வன திறந்து செய்கிறவனாக இருந்தான். ராதாவோட நின்று இன்னொரு படமும் எடுத்துக்கிட்டான். அடுத்து காதல் கடிதம் எழுத சொன்னான். அவன் சொல்ல சொல்ல ராதா சிவனேன்னு எழுதினான். சில இடங்களில் அவனை முறைச்சா. சும்மா எழுதுறாதோ அப்படின்னு கொஞ்சினான். அந்த கடிதத்தையும் பத்திரமா வச்சுட்டு ராதாவை அழைச்சிக்கிட்டு கீழே வந்தான். அவளை கூடத்தில் இருக்க சொல்லிட்டு வெளியே போனான். திரும்பவும் மரம் ஏறுறது மிச்சப்பட்டதேன்னு ராதா கொஞ்சம் திருப்தி அடைஞ்சா. ராஜாவையும் வள்ளியையும் அவங்களுக்கு ஒதுக்கியிருந்த குவார்டர்ஸ்க்கு போய் நவனிதன் எழுப்பிட்டு வந்தான். ராதாவை எதிர்கால எஜமானின்னு அவங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சான். ரெண்டு பேரும் பூரிச்சு போயிட்டாங்க. சிநேகிதியோட கொடைக்கானலுக்கு வந்தாலாம், என்னை பார்க்காம சென்னை திரும்ப மனசு வரல, ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு கடைசி பஸ்ஸில் இங்கே வந்து சேர்ந்துருக்கா.
பஸ் ஸ்டாண்டில் இருந்தப்போ தான் ஃபோன் செஞ்சா. நான் போய் அழைச்சிட்டு வந்தேன். ராதாவுக்கு என் மேலே கொல்ல ஆசை அப்படின்னு உண்மை மாதிரியே விவரித்தான். அவனை மாதிரி அவளுக்கு நடிக்க தெரியல. நடிக்க முடியாமல் உண்மையையும் சொல்ல முடியாமல் ராதா தடுமாறினான். எதையோ முணுமுணுத்துட்டு தலையை குனிஞ்சிட்டான். அம்மாவுக்கு வெக்கத்தை பாரு அப்படின்னு வள்ளி மகிழ்ச்சியோட சிரிச்சா. அந்த ராத்திரி நேரத்தில் வள்ளி ராதாவுக்கு துணையாக படுத்துக்கிட்டா. அன்றைக்கி ராத்திரி அவளுக்கு சிவராத்திரியாக தான் இருந்துச்சு. விடிஞ்சதும் விடியாததுமா இருக்கிறப்போவே நவனிதன் வந்து எழுப்பினான். பொழுது ஏன் விடிஞ்சிச்சுன்னு புலம்பிக்கிட்டே ராதா எந்திரிச்சா. கார் தயாராக நின்றுச்சு. ராதா ஏறிக்கிட்டா. சென்னையை நோக்கி கார் போச்சு. வழியில் ராதா பேசவே இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் வாய் திறந்தா. உலகத்தில் எத்தனையோ பொண்ணுங்க இருக்கிறப்போ என்ன ஏன்? அதுக்கு மேலே பேச முடியாமல் அவளுக்கு தொண்டை அடைச்சிது. காரை ஓட்டிக்கிட்டே நவனிதன் அப்புறம் தலையை ஸ்டைலாக சரிச்சுக்கிட்டு மெல்ல சிரித்தான். கண்ணாடியில் உன் உருவத்தை நல்லா பார்த்துருக்கிய ராதா. அவன் பார்த்த பார்வையில் அவளோட உடல் கூசி குறுகுச்சு. சட்டுன்னு காரோட ஜன்னல் புறமா திரும்பிக்கிட்டா. அவனுக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை ராதா, கோகுலமும் உன்னோட சீதனமாக எனக்கு வரும் இல்லை? அதான். வீட்டை தான் எப்படியும் வாங்கிட்டதா தானே இருந்தீங்க? வீட்டோட ஒரு அழகான பொண்ணு கிடைக்கிறதுனா எவ்வளோ அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கணும். ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னா கிண்டலா. கேள்விப்படுறதாவது விதியோட விசித்திரத்தை நினச்சி ராதாவுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ராதா மதுரைக்கு வந்ததே ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்க தான். ஆனால் மாங்காய் அடித்த ஆள் தான் மாறிடுச்சு. கோபாலன் வீட்டு முன்னாடி கார் வந்து நின்றுச்சு. ராதா கதவு திறந்து கார்லேருந்து இறங்கினான். ஒரே ஓட்டமாக வீட்டுக்கு ஓடினான். கோபாலன் உள்ளே உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருந்தார். ராதாவை பார்த்ததும், ராதா வந்துட்டியாம்மா அப்படின்னு எழுந்திரிச்சார். அப்பாவை பார்த்ததும் ராதாவோட கண்களில் நீர் பொங்குச்சு. அப்பான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி குரல் தழுதழுச்சு. என்னம்மா இது, அஞ்சு நாள் பிரிவுக்கா இப்படி அப்படின்னு சொன்னாரே தவிர அவருக்கும் கண் கலங்குச்சு. அஞ்சு நாள் பிரிவு நினச்சி ராதா அழலா சார், இனி அதிக நாள் பிரிய போகிறாள, அதனால தான் அப்படின்னு சொன்ன நவனிதனோட குரல் தயக்கம் இல்லாமல் இடையில புகுந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கோபாலன் தான் வீட்டுக்கு வந்த நவனிதனை பார்த்தாரு. ஓ நவனிதனா, வாங்க உட்காருங்க பாப்பா, இதோ இவர் தான். மேலே கேட்டுக்கிட்டு நிற்க முடியாமல் ராதா முகத்தை முடிக்கிட்டு உள்ளே ஓடினான். கோபாலன் திகைப்போட மகளை பார்த்தாரு. போகட்ட விடுங்க சார் அப்படின்னு நவனிதன். அதுக்கப்புறம் நவனிதன் கோபாலன் கிட்ட என்ன சொன்னானோ கொஞ்ச நேரத்தில் அவரோட குரல் உற்சாகத்தோடு ஒழிச்சுது. பாப்பா பாப்பா, இப்படி ஓடிட்டா எப்படிம்மா? மாப்பிள்ளை உடனே மதுரைக்கு போகணுமாமே. காஃபியாவது போட்டு கொண்டு வா பாப்பா அப்படின்னாரு. மாப்பிள்ளையா மாப்பிள்ளை அப்படின்னு ராதா பல்ல கடிச்சுக்கிட்டா. இருக்கட்டும் மாமா, உங்கள் முன்னால் அவளுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன நவனிந்தனோட குரல் அழுத்தமாக பிசர் இல்லாமல் கேட்டுச்சு. ராதா இப்போ மாமாவா மாமா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டா. அவள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறா மாமா அப்படின்னு சொல்லி நவனிதன் உள்ளே வந்தான். ராதா அவனை வெறிச்சு பார்த்தா. சீக்கிரமாக திருமண நாள் நிச்சயிக்க போகிறோம், உனக்கு ஆச்சரியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நவனிதன். அப்படியே இருந்தாலும் மதிக்க போகிறீங்களா என்ன அப்படின்னு ராதா. நிச்சயமாக இல்லை, அதனால் காளி வேஷம் போடாமல் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடையே எல்லாத்தையும் ஏற்றுக்கோ அப்படின்னு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சொன்னான் நவனிதன். ராதா அவனை வெட்டி தீக்கணும் போல பார்த்தா. நீங்கள் இதுக்காக ஒரு நாள் வருத்தப்பட போகிறீங்க, நிச்சயமாக வருத்தப்படுவீங்க, நான் உங்களை முழு மனசோடு வெறுக்கிறேன் அப்படின்னா. அதுக்கு மேலே ராதாவோட கட்டுப்பாடு குலைஞ்சுது. விம்மி விம்மி அழுதுகிட்டே கட்டலில் கூப்பிட விழுந்தா. நவனிதன் அவளோட கண்ணீரை பார்த்து கலங்கினதா தெரியல. ஒரு அலட்சிய சிரிப்போட திரும்பி போனான். போகிற போக்கில் கோபாலன்ட்ட என்னை பெரிய மனசு இல்லாமல் அழுதுட்டுருக்கா அப்படின்னு விஷமத்தனமாக சொல்லிட்டு போயிட்டான். அவனை வழி அனுப்பிட்டு கோபாலன் அவள் பக்கத்தில் வந்து உட்காந்தப்போ கூட ராதா படுக்கையிலிருந்து எந்திரிக்கவே இல்லை. அழுகை அடக்கவும் முடியல. கோபாலனும் கொஞ்ச நேரம் பேசாமல் அவளோட கூந்தலை தடவி கொடுத்தாரு. அவளோட தேம்பல் கொஞ்சம் அடங்கினதும் சொன்னார், உன்னோட நிலைமை எனக்கு புரியுது பாப்பா, நவனிதன் எல்லாம் சொன்னார். நவனிதனை உயிருக்கு உயிராக காதலிச்சாலும் திருமணத்துக்கு தயங்குறியாமே. அம்மா இல்லாத நிலைமையில் அப்பாவை தனியாக விட்டுட்டு போகிறது என்னால் தாங்க முடியலன்னு சொன்னியாமே. நமக்கு கொடுத்து வைக்கல, அம்மா போயிட்டா, அதுக்கு என்ன செய்யறது பாப்பா? மலையில் பிறந்தாலும் ஆறு கடலில் தான் கலக்கணும். பொண்ணு பிறந்த அன்னைக்கு பிரிவை எதிர்பார்த்து தான் இருக்கணும். அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்கணும்னு நினைக்காத, எனக்கு மகிழ்ச்சி தான். ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, உன் அம்மா இருந்து பார்க்கலையேன்னு தான் அங்கே கவலைப்படுறேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வாக்கணும்னு அடிக்கடி அம்மா சொல்லுவா தெரியுமா?
அவளோட ஆசைப்படி இவ்வளோ நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரே, இது தெரிஞ்சா எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா? நவனிதன் நல்ல மாப்பிள்ளையாமே, ராதா சட்டன நிமிந்து உக்காந்தா. அவள் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோபாலனே புன்னகையோட மேலே பேசினார். பாப்பா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு பொருத்தமான கணவரை தேடி கண்டுபிடிக்கணுமேனு சில சமயம் ஒரே கலக்கமாக இருக்கும். இப்போ ரொம்பவும் நிம்மதியாயிடுச்சு. இரு பாப்பா, உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். வீடும் உன்கிட்டயும் இருக்க போகுதுன்னா அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன் மனைவியோட படத்தை நாடி போனார். எது வந்தாலும் வரட்டும், அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு நினச்ச ராதா வாயடிச்சு போனான். ராதாவுக்கு திருமணம்னா அவருக்கு இவ்வளோ சந்தோஷமா? பொண்ணை சுமன்னு சொல்கிறது உண்மைதானோ? அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுனால ஏற்படுற நிம்மதியா, இல்லை தன்னோட புதையில போற்றி காப்பாற்றுறதுக்கு தகுந்தவன் கிடச்சிட்டாங்கிற ஆனந்தமா? காரணம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாவோட முகத்தில் கலப்படம் இல்லாத சந்தோஷத்தை பார்த்த ராதாவுக்கு அதை அழிக்க மனசு வரவே இல்லை. அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள் எல்லாம் புயல் வேகத்தில் நடந்துச்சு. திருமண நாள் குறிக்கப்பட்டுச்சு, நிச்சயமும் நடந்துச்சு. அவன் மறுத்தும் கேட்காம நவனிதன் ஆடையும் அணியுமா வாங்கி குவிச்சான். பணத்தை காட்டி என்னை மயக்கிடலான்னு நினச்சிங்களா அப்படின்னு ராதா சூடாக கேட்குறப்ப கூட அவன் நிறுத்தலை. ஒரு நாள் ஒரு சிவப்புக்கல் மாலையை வாங்கிட்டு வந்து அவள் கழுத்தில் அவனை போட்டு விட்டான். அப்பா எதிரில் ராதாவால் மறுக்கவும் முடியல. தனக்காக இல்லைனாலும் அப்பாவுக்காகவாச்சும் நவனிதன்கிட்ட காதல் வேஷம் போட வேண்டி இருந்துச்சு. ஆனால் அது மாதிரி சமயங்களில் நவனிதன் பயன்படுத்திக்கிட்ட முறை ராதாக்கு வெறுப்பையும் ஆத்திரத்தையும் பல மடங்கு அதிகமாக்குச்சு. அவர் எதிரில் வேணும்னே அவள் கையை பிடிச்சி அழுத்திட்டு வர ராது அப்படிமா. கோபாலன் எதிரில் கையை உதற முடியாமல் ராதா தவிப்பா. அவன் சிரிச்சுக்கிட்டே கண்ணை சிமிட்டிட்டு போவான். ராதா உள்ளூர குதிச்சு போவான். அன்னைக்கும் சிவப்புக்கல் மாலையை போட்டு விட்டுட்டு உன் கன்னத்தில் டால் அடிக்குதுன்னு அவளோட பட்டு கன்னத்தை ஒரு முறை வருடி விட்டான். ராதாவுக்கு வந்துச்சே கோவம். வெடுக்குன்னு அவன் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நவந்து போயிட்டான். கண்ணாடியில் பாரு ராது, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு நவனிதன் விடாமல் அவன் பின்னாடியே வந்தான். ராதா தன் அறைக்கு போனதுக்கப்புறம் போங்க இங்கேருந்து அப்படின்னு சீறினான். நவனிதன் கதவை சாத்திட்டு பழைய உறுதியான நடையோடு அவள் பக்கத்தில் வந்தான். முன்ன மாதிரியே ராதாவோட மனசுலையும் பயம் ஏற்பட்டுச்சு. ராதா, இந்த சின்ன பிள்ளைத்தனமான கோவம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வை. என்கிட்ட இனிமையாக பேச நீ கற்றுக்கணும். காதல் இருக்கிற பொண்ணு மாதிரி அவன் பார்வை இருக்கு. கண்ணை பிடுங்கி விடுறவன் மாதிரியில் பார்க்குற அவள் பார்வை திரும்பவும் அவனை வெட்டி விடுறது மாதிரி இருந்துச்சு. அவன் ஸ்டைலாக தோலை குலுக்கினான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ சீர்னாலும் சிரித்தாலும் அழகாக தான் இருக்குது. பார்த்து ரசிக்க நான் தயார். அப்பாவுக்கு மனசில் சந்தேகம் தோண்டிடக்கூடாது பாரு. இன்றைக்கி நீ என் கையை பிடிச்சி தள்ளினதும் அவர் முகம் என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. அப்பாக்காகவாது தன் எல்லாத்தையும் தாங்கிக்கணுமோ அப்படின்னு அப்போ தான் ராதா நினச்சா. அழைப்புதெல்லாம் அச்சாயிடுச்சு. பந்தல் போட்டுட்டாங்க. நாளைய பொழுது விடிஞ்சா திருமணம். நாதஸ்வரத்தோட இனிய ஒளி அந்த தெருவையே மயக்கிட்டு இருந்துச்சு. இந்திர மாளிகை தானோ அப்படின்னு நினைக்கிற வகையில் திருமண மண்டபம் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. அழகுக்கு அழகு சேர்க்கறது மாதிரி பொண்ணும் பூவும் பட்டுமா அலங்காரத்தோட ராதா சில மாதிரி உட்கார்ந்துருந்தா. மாப்பிள்ள வராரு அப்படின்னு யாரோ ஒருத்தி சொல்ல எல்லா பொண்ணுங்களும் வேடிக்கை பார்க்கறதுக்காக ஓடினாங்க. ராதாவுக்கு எதுவுமே உண்மை மாதிரி தெரியலை. ஒரு நீண்ட பயங்கர கனவுல இருந்து விழிச்சிக்க முடியாமல் திணறது மாதிரி இருந்துச்சு. யாராவது தன்னை தட்டி எழுப்பி அதெல்லாம் கனவு ராதா அப்படின்னு சொல்லி சிரிக்க மாட்டாங்களான்னு ஏங்கினான். இன்றைக்கி அவளுக்கு திருமணம். நவனிதனோட அடிமை ராதான்னு முத்திரையிட போகிறாங்க. இன்னைக்கு அடிமை விலங்கு ராதாவோட கழுத்தில் மாட்டப்பட போகுது. மனம் கலங்கி தவிச்சப்ப கூட ஒன்று மட்டும் ராதாவுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இந்த ஒரு மாதமாக கோபாலன் ஒரு தடவை கூட நெஞ்சு வழி மாத்திரையை தேடவே இல்லை. ஏதோ இத்தனை தீமையிலையும் இந்த ஒரு நன்மையாவது நடந்துச்சே அப்படின்னு ராதா பெருமூச்சு விட்டா. தன் முன்னால் பல வெள்ளித்தட்டுகளை வைக்கப்படுறத பார்த்ததும் ராதா நிமிந்து பார்த்தா. மங்கள பொருட்கள் வச்ச தட்டோட ஒரு அழகான பொண்ணு வந்துட்டு இருந்தா. தட்டை வச்சுட்டு ராதா பக்கத்தில் வந்தா. புன்னகையோட ராதாவோட கைகளை பிடிச்சிக்கிட்டா. தம்பிக்கு தகுந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. ஏனோ ராதாவுக்கும் அந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சு போயிடுச்சு. ஏதாச்சும் துன்பம்னா இவகிட்ட தயங்காமல் உதவி கேட்கலான்னு தோணுச்சு. அவளோட சிரிச்ச முகத்தை பார்த்ததும் ராதாவும் தானாகவே புன்னகிச்சா. நான் உனக்கு அக்கா முறை. நவனிதன் எங்கள் வீட்டுக்காரருக்கு சித்தி மகன்தான். கவிதா ஸ்ரீதரன்னு நவனிதன் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரா? அவங்க நாங்கத்தான். ஆனாலும் எங்களை பற்றியெல்லாம் நவனிதன் எங்கே உங்ககிட்ட சொல்லியிருக்க போகிறாரு? உங்களை பற்றி பேசி முடிக்கவே நேரம் இழந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரிச்சா. நவனிதனோட பேரை கேட்டதும் ராதாவுக்கு
ஸ்ருதி கலைஞ்ச போல ஆயிடுச்சு. பேசாமல் தலையை கவிழ்த்துக்கிட்டா. மனப்பொண்ணாக உட்காந்துருக்கிறதுல இது ஒரு வசதி. பிடிக்காத கேள்விக்கு பதில் சொல்ல தேவையில்லை பாருங்க, பேசாமல் தலையை குனிஞ்சிக்கலாம். ஆனால் கவிதா அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தா. மாப்பிள்ளை பேரை கேட்டதும் ராதாவுக்கு வெக்கம் வந்துருச்சான் அப்படின்னா. எல்லாருமே சிரித்தாங்க. அந்த சமயத்தில் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. புறப்படு ராதா அப்படின்னா கவிதா. அவளே ராதாவோட கைகளை பிடிச்சி அழைச்சிட்டு போனான். மணமேட அழகாக சிங்காரிக்கப்பட்டு இருந்துச்சு. சுற்றமும் நட்பும் சோழ இருந்தாங்க. கோபாலன் மேடைக்கு பக்கத்தில் மலர்ந்த முகத்தோடு நின்றுட்டு இருந்தார். நவடீதன் மாப்பிள்ளை கோலத்தில் மேடையில் உட்காந்துருந்தான். ராதா வரது தெரிஞ்சதும் திருட்டுத்தனமாக பார்த்தான். அவன் உதடுகளில் புன்னகை புரண்டுச்சு. ராதா அடிமேல் அடி எடுத்து வச்சு மெல்ல நடந்து வந்தான். அவள் தலை நிமிரவே இல்லை. நவனிதனை பார்த்துருவோமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தான். மேடைக்கு வந்ததும் ரொம்பவும் தயங்கி நின்னான். வெக்கப்படாமல் உட்கார் ராதா அப்படின்னு கவிதா குறும்பாக சொன்னான். ராதா ரொம்பவும் விலகியே உட்காந்தான். அப்போ மேடை ஓரத்தில் சந்தோஷமாக நின்றுட்டு இருந்த அப்பா அவளோட பார்வையில் பட்டார். அவரோட முகத்தில் தான் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ அமைதி. ராதாவோட இதயத்துக்கு அது ஒத்தடம் கொடுத்தது மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நெருக்கமாக உட்கார்றாதா அப்படின்னு கவிதா கேலியாக சொன்னான். அது ராதாவோட உள்ளத்தை முள்ளால் குத்துனது மாதிரி இருந்துச்சு. அவ கண்கள்லாம் கலங்கி போச்சு. ஆனால் ரொம்பவும் சிரமப்பட்டு கண்ணீர் கசியாமல் அடக்கிக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் கெட்டி மேலே சத்தம் வந்தவங்க பூக்களை வாரி எரிச்சு வாய் நிறைய வாழ்த்த சிரிப்புக்கும் கலகலப்புக்கும் இடையில திருமணம் சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. மாலை மாத்துறப்போ ஒரு முறை மணமக்கள் ரெண்டு பேரோட வழிகளும் சந்திச்சுது. நவனீதனோட பார்வையோட பொருளை புரிஞ்சிக்க முடியாமல் ராதா சிந்திக்க முயற்சி பண்ணான். அதுக்குள்ளே அவளோட முகம் மாறிடுச்சு. ஒத்த புருவத்தை தூக்கி வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற பெருமிதத்தை காமிக்கிற மாதிரி அவன் பார்க்கறத அவள் பார்த்துட்டா. ராதா உடனே ஆத்திரத்தோட பார்வையை தாழ்த்திக்கிட்டா. அவள் மனசில் கொந்தளிச்ச உணர்ச்சிகளை வெளியே கண்கள் காட்டிடாதபடி அவளோட கருத்த அடர்ந்த கண்களில் உள்ள கன்னிமைகள்லாம் காப்பாத்துச்சு. சாயந்தரம் நடன கச்சேரிக்கு பொண்ணை அழைச்சிட்டு போக மாப்பிள்ளையோட கவிதா ஸ்ரீதரன் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. எப்படி நான் என் தேர்வு அப்படின்னு நவனீதன் பெருமையோட ராதாவை காட்டி கேட்டான். ஆமா, சந்தையில் பாடுபட்டு தேடி வாங்கின மாடில் எல்லார்ட்டையும் காட்டி பெருமைப்பட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு ராதா ஆத்திரத்தோட நினைச்சா. நீயும் பிரமாதமாக தான் தேர்ந்தெடுத்திருக்க என்ன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை பார்த்து சிரிச்சான் நவனீதனோட அண்ணன் ஸ்ரீதரன். அண்ணன் கல்யாணமோ காதல் கல்யாணம் தான் நம்மளை மாதிரியே அப்படின்னு சொல்லி சிரித்தான் நவனீதன். இவரால் எப்படி தான் இப்படி சிரிக்க முடியுதோ அப்படின்னு பொறாமப்பட்ட ராதா. ராதா ரொம்ப அமைதி, உங்களை மாதிரி வாய் நீளம் இல்லை அப்படின்னா கவிதா புன்னகையோட. இப்போ இருக்கிறத பார்த்து சொல்லிடாதீங்க அண்ணி, இவ தனிமையில் இருக்கிறப்ப என்கிட்ட மூச்சு விடாமல் பேசுகிறப்ப நீங்கள் பார்க்கணும். என் காதில் ஓட்டை விழுந்துருமோன்னு கூட நான் பயந்து போனேன் அப்படின்னா நவனீதன் வேடிக்கையா. அதான பார்த்தேன், கல்யாணம் நிச்சயம் ஆனதுலேருந்து பாப்பா அதிகம் பேசுறது இல்லையேன்னு நினச்சேன். வட்டியும் முதலமாக உங்கள்கிட்ட பேசிடுறாளாக்கும் அப்படின்னாரு கோபாலன் உற்சாகத்தோட. சிரிப்புக்கு நடுவில் திரும்பவும் சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, எங்கள் பாப்பா கிட்ட மாப்பிள்ளையை பற்றி வீட்டில் ஒரு நாள் பேச்சுவாக்கில் சொன்னேன். அன்னிலேருந்து தொணத்தொணன்னு அவரை பற்றியே கேட்பா. இதில் அலட்சியமாக கேட்கறது மாதிரி பாவனை வேற. நான் ஒரு அப்பாவி கிழவன், இதையெல்லாம் நான் என்ன கண்டேன். என்னம்மா அவரை பற்றியே கேட்குறியேன்னு ஒரு நாள் கேட்டுட்டேன். அன்னைக்கு அவன் முகம் போன போக்கு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கோபாலன் விழுந்து விழுந்து சிரிச்சார். இந்த அப்பா இப்படி மானத்தை வாங்குவார்னு எதிர்பார்க்காத ராதா முகம் செவந்து போனான். பொண்ணுங்களோட காதல் கடைசியாக தெரிகிறது அவங்களோட அப்பாவி அப்பாக்களுக்கு தான், பாவம் அப்படின்னு சொல்லி நவனிதன் சிரித்தான். என்னடா நவனி, உன் காதல் கதை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு உரிமையோட கேட்டான் ஸ்ரீதரன். அது அவ்வளோ சுலபம் இல்லையன்னா, முதல்ல என் திருமதியோட அனுமதி வேணுமே அப்படின்னு ஒரு போலி பணிவோட சொல்லி நவனிதன் ஒரு சிரிப்பு அலைய கிளப்பி வச்சான். இப்போவே அவள் காலடியில் விழுந்துட்டாரே, ரெண்டு நாள் போனால் நீங்கள் யாருன்னு உங்களை கேட்பாரு அப்படின்னு கவிதா அடுத்த அலைய கிளப்பி விட்டான். சிரிப்பாகட்டும் பேச்சாகட்டும் எதுலேயும் கலந்துக்க முடியாமல் ராதா தவிச்சு போனான். நல்ல வேளையாக யாரோ ஒருத்தவங்க அங்கே வந்து கச்சேரிக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்ல எல்லாரும் அங்கே போனாங்க. சினிமா பின்னணி பாடல்களே திருமண வீடுகளுக்கு கச்சேரி செய்ய கிளம்பிட்ட இந்த காலத்தில் ஊர் பேர் தெரியாத யாரோ ஒரு குமாரியோட நடனத்துக்கு கோபாலன் ஏற்பாடு செஞ்சுருந்தார். ராதாவும் நவனிதனும் முன் வரிசையில் தனியாக ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க. மேடையில் ஆடின பொண்ணு ஏதோ ஒரு காதல் பாட்டுக்கு அபிநயம் பிடிச்சிட்டு இருந்தா. இப்போது நவனிதனோட கை தம் மேலே பட உடனே திருக்கிட்டு போனா ராதா. நீ இப்போ வெக்கத்தோட முகம் செவக்க தலை குனியணும் ராதா அப்படின்னு நவனிதன்
கொஞ்சம் குறும்பு சிரிப்போட ரகசியமாக பேசினான். ராதா ஆத்திரத்தோடு அவனை பார்த்துட்டு கையை விடுவிச்சுக்க முயற்சி பண்ணான். அவனுக்கு அவளோட முயற்சிகளை விளையாட்டாக தான் இருந்துச்சோ என்னவோ தெரியல. சிரிச்சுக்கிட்டே விரல்களை அழுத்தினான். ராதாவோட கை கண்ணி போய் செவந்து போச்சு. வலியும் கோபமும் தாங்க முடியாமல், கையை விடுங்க அப்படின்னு ராதா. இதுக்கே இவ்வளோனா அப்படின்னு வேணும்னே முடிக்காமல் விட்டு விட்டு நவனிதன் அவளை பார்த்து கண்ணை சிமிட்டினான். சி அப்படின்னு ராதா சரையல்னு எந்திரிக்க முயற்சி பண்ணான். நவனிதன் தன் கையில் சிக்கியிருந்த அவளோட கையை கீழ் நோக்கி அழுத்த ராதையோட முயற்சி தோற்று போச்சு. என்ன சி ஆ அப்படின்னு நவனிதன் கொஞ்சம் அதட்டலாக கேட்க ராதா மிரண்டு போய் விழிச்சா. தாலி கழுத்தில் ஏறுறதுக்கு முன்னாடியே ராதா நவனிதனோட வாழப்போகிற வாழ்க்கை முறையை பற்றி ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். அந்த முடிவை நிறைவேற்றுறது கடினம்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நவனிதன் தான் கைக்குள்ளே அவள் கையை அடக்கினபடி, இதுக்கே இப்படின்னா அப்படின்னு அவன் இழுத்தப்போ பதறி போயிட்டான். அவன் தொட்ட இடம் தீ மாதிரி சுட்டுச்சு. அதுக்குள்ள அந்த நடனம் முடிஞ்சிடுச்சு. நடனம் ஆடின பொண்ணும் உள்ளே போயிட்டான். விளக்குகள்லாம் ஒளிப்பிட்டுருச்சு. நவனிதன் ராதையோட கையை விடுவிச்சிட்டான். பல நாட்களுக்கு அப்புறம் முதல் முறையாக கடவுள் தான் பக்கம் கொஞ்சம் கண் திறந்து பார்க்குறதா ராதாவுக்கு தோணுச்சு. நிமிந்த கண்களை சுலட்டினான். கவிதாவோட கண்களை சந்திச்சு ஜாடையாக கூப்பிட்டான். கவிதா எழுந்து ராதா கிட்டே வந்தா. என்ன ராதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கொஞ்சம் உள்ளே போகணுக்கா. கொஞ்சம் பொறு, அடுத்த நடனத்துக்கு விளக்கு அணைக்கட்டும். இப்போ போனால் எல்லாரும் என்ன என்னன்னு கேட்பாங்க. விளக்கு அணைஞ்சதும் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க. நவனிதனோட பார்வை அவங்கள தொடர்றத ராதா உணர்ந்தா. உள்ளே போனதும், என்ன ராதா, ஒட்டியானம் எரிகிருக்கா, தளர்த்தி விடவா அப்படின்னு கவிதா பரிவோட விசாரிச்சா. ராதா அந்த பரிவில் உள்ளே நெகிழ்ந்து போனான். கரகரன்னு கண்ணீரும் வந்துச்சு. என்ன ராதா, என்னாச்சு, தம்பியை கூப்பிடவா அப்படின்னு கவிதா பதறி போனான். இவள்கிட்ட உண்மையை எப்படி சொல்ல முடியும்? ராதா வேகமாக சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வந்தா. எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோர்ந்து போய் விழுந்துட்டான். கவிதா சட்டன அவளை தாங்கி பிடிச்சு பக்கத்தில் இருந்த கட்டலில் படிக்க வச்சா. ஒட்டியானத்தை தளர்த்தினான். கொஞ்சம் குளிர்ந்த நீரை எடுத்து கல்ல தடவி விட்டா. ராதா இப்போ கண்முழிச்சா. இப்போ எப்படி இருக்குமா, அப்பாவை கூப்பிடவா அப்படின்னா. என்ன ராதா அப்படின்னு நவனிதனோட குரல் கேட்டுச்சு. ராதா கண்களை இறுக முடிக்கிட்டு பேசாமல் கிடந்தான். பக்கத்தில் வந்த நவனிதன், என்ன நீ அவளுக்கு அப்படின்னு கேட்டான். கவிதா பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கோபாலனும் என்ன என்னன்னு அங்கே வந்துட்டார். டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க. டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, வெறும் கலப்பு தான், கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு ராத்திரி ஓய்வு எடுத்துக்கிட்டா சரியாயிடும் அப்படின்னாரு. நவனிதனுக்கு ராதாவோட நாடகம் புரிஞ்சாலும் வெளியே காட்டிக்காமல் பேசினான். ராதா எங்கேயே தூங்கட்டுமாமா, யாரும் உள்ளே வந்து அவளை தொந்தரவு செய்யாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அனி, நான் ராதாவுக்கு பால் கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ராதா பாலை குடிச்சிட்டு நகையையும் சரிகை சிலையையும் களைச்சிட்டு லேசான வாயில் சேலை ஒன்றை கட்டிக்கிட்டு படுத்தா. கவிதாவை பக்கத்துலேயே காவலுக்கு இருந்தா. வெளியே நவனிதனோட குரல் கேட்டுச்சு. ராதா கண்களை முடிக்கிட்டா. தூங்குறது மாதிரி நடிச்சா. அனி, உங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு, நாளைக்கு ராத்திரி பம்பாய்க்கு போகிறீங்களாமே, விடிய காலையிலேயே கிளம்பணுமா, அதை பற்றி ஏதோ சொல்ல கூப்பிட்றாரு அப்படின்னா. கவிதா ராதையை பார்த்துக்கிட்டே தயங்கி நின்னா. ராதாவுக்கு துணைக்கு வேற யாரையாவது பார்க்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னா. மெல்ல தேஞ்சி மறைஞ்ச மெட்டி ஒளியை அடுத்து நவனிந்தனோட காலடி சத்தம் உறுதியோட கட்டில நெருங்குச்சு. ராதாவோட மூடுன இமைகள் படப்படுத்துச்சு. நவனிதன் அவள் பக்கத்தில் குனிஞ்சு, ராதா உலகம் இன்றைக்கே முடிஞ்சு போகிறதில்ல, நாளைக்குன்னு ஒன்று வரும், அதை மறந்துடாத அப்படின்னா. மறுநாளே நல்ல நாளாக இருந்ததால் ராதா வளைச்சிக்கிட்டு நவனிதன் மதுரைக்கு புறப்பட தயாரானான். ராதா ரொம்பவும் சோர்வாக தெரிஞ்சதுனால நவனிதனே மூட்டை கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. கவிதாவும் ஸ்ரீதரனும் அவனுக்கு உதவியாக இருந்தாங்க. படுக்கையை சுற்றிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் கிசுகிசுன்னு பேசிக்கிட்டாங்க. கவிதா கிட்ட ஸ்ரீதரனும் தன்னோட சந்தேகத்தை சொன்னான். கவிதா உடனே மறுத்து பேசினான். நீங்கள் ஒன்று, உங்களுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் சந்தேகம்தான். ராதா எவ்வளோ அழகு பாருங்கள், நவனிதனுக்கு சரியான ஜோடி. என்கிட்ட கூட அக்கா அக்கான்னு எவ்வளோ ஒட்டுதலாக இருந்தா தெரியுமா? உன்கிட்ட பிரியமாக இருக்கிறது வேற கவிதா, ஆனால் அவ நவனிதன்ட்ட எப்படி நடந்துக்கிட்டா? நேற்று முழுசும் ஒரு தடவையாச்சும் நவனிதனை பார்த்து முகமலர சிரிச்சாளா? நவனிதனும் கூட எதையும் என்கிட்ட ஒழிக்காமல் சொல்கிறவன். இப்போது அவனோட காதல் விவகாரம் பற்றி நானாக கேட்டேன், ஒன்றும் சொல்லலையே. எனக்கு என்னவோ இதில் ஏதோ சிக்கல் இருக்கணும்னு தோணுது அப்படின்னா ஸ்ரீதரன். என்னவோ நீங்கள் சும்மா கற்பனை செஞ்சிட்ருக்கீங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க உள்ளத்தில் கள்ளம் இல்லை,
நவனிதனை பார்த்து சிரிக்கலங்கிறீங்களே, அத்தனை பேர் எதிரில் சிரிக்க அவளுக்கு வெக்கமாக இருக்காதா? பெரிய வெக்கம்தான் போ, பொண்ணுங்க நினச்சா வழியா இல்லை. நீ எப்படியா? நம்ம கல்யாணத்தப்ப 11 தடவை என்னை பார்த்து சிரிச்சியே அப்படின்னு ஸ்ரீதரன் புன்னகையோட மனைவிக்கு நினைவு ஊட்டினான். அவளும் சிரிச்சா. திடீர்னு ஸ்ரீதரன் ஏதோ நினைவு வந்தவ மாதிரி, ஆமாம், இது என்ன சதி கவிதா? நான் 5 திட்டம்லாம் போட்டேன். நேற்று நம்ம கிளம்புறப்ப அம்மா ஏதோ என் திட்டம் எல்லாம் கவிழ்ந்து போகிற மாதிரிலாம் சொன்னாங்களே. கவிதாவோட கண்ணங்கள் இப்போது செவ பெருச்சு. அவளையே பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ரீதரன் கலகலன்னு சிரித்தான். ராதாவை ஒரு நோயாளி மாதிரி வழி நினச்சா. அவளை ஒரு வேளை செய்ய விடலை. ராதா எனவோ கண்ணாடியால் செய்யப்பட்ட பாத்திரம் மாதிரி அவ்வளவு கவனத்தோடு பார்த்துக்கிட்டா. பேசாமல் உட்காருங்கம்மா, அப்புறம் நேற்று மாதிரி ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு அதட்டி உட்கார வச்சா. போகிற போக்கில் ஐயாவையும் ரொம்ப சோதிக்கக்கூடாது பாருங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு போனான். கவிதாவும் விடைபெறப்போ இதே தான் சொன்னான். இன்றைக்கு ராத்திரியாச்சும் நல்ல இரவாகட்டும் அப்படின்னு தான் வாழ்த்தி தொலைச்சா. கல்யாணம்னாலே எல்லாருக்கும் இது ஒன்று தான் தோணுமான்னு ராதாவுக்கு ஒரே எரிச்சலாக வந்துச்சு. மற்றவங்கள கூட விட்டுடலாம். இந்த அப்பா அவர் அடிக்கடி அவகிட்ட வந்து அறிவுரைகளை அள்ளி வீசிட்டு இருந்தார். ராதா நெத்தி பொட்டை பிடிச்சிக்கிட்டு நாற்காலியில் சாஞ்சா. கோபாலன் சொன்னதெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு வந்ததால் ராதாவை பாப்பாவாகவே நினச்சி புத்தி சொன்னார் போல. கண்வ முனிவர் கூட சகுந்தலைக்கு இவ்வளோ சொல்லியிருக்க மாட்டார். திரும்ப திரும்ப மாப்பிள்ளையை அனுசரித்து போகணும்னாரு. உலகத்தில் இல்லாத இந்த மாப்பிள்ளையோட மனசு கூட நடந்துக்க கூடாதான். ராதாவோட துடுக்குத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணுமா, பட்டுன்னு ஆத்திரப்படக்கூடாதான். இதோ பாரு, நேத்தே நம்ம மாப்பிள்ளையாக இருக்க போய் தான் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிட்டாரு. வேற ஆளாக இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோபாலன் திரும்பவும் பார்த்தார். அதான் வேற ஆள் இல்லையேப்பா அப்படின்னு எரிச்ச தாங்க முடியாமல் குறுக்கிட்டார் ராதா. எவ்வளவு நேரம் தான் நவனீதனோட புகழை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆனால் கோபாலன் ராதாவோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காமல் பேசினார். அதானே பாப்பா நீ செஞ்ச புண்ணியம். மற்றவங்களாம் இருந்திருந்தா நோயாளி பொண்ணை ஏமாதி தலையில் கட்டிட்டீங்கன்னு எகிரி குதிச்சிருப்பாங்க. இவர் ஒரு வார்த்தை சொன்னாரா? இந்த அமளியில் அவள் சாப்பாட்டை கூட யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதான் களைப்புக்கு காரணமாக இருக்கும். பேசாமல் தூங்கட்டும்னு பெரிய மனுஷந்தனமாக பேசினாரே, அதை கேட்டதுமே எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு தெரியுமா? காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு திருமண நாள் அன்னைக்கு எவ்வளோ ஆசையோடு இருந்திருப்பா. இப்படி தோண்ட கிடக்கிறாளேன்னு நான் கூட பயப்பட்டேன் பாப்பா. என்னப்பா அது, என்னவோ நான் வேணும்னே படுத்துக்கிட்ட அது மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டேன். உண்மை தானேன்னு நெஞ்சம் இடிச்சுது. ஆனாலும் அப்பாவுக்கு அதை தெரியாதேங்கிற தைரியத்தில் கேட்டா. ஆனால் கோபாலன் கண்டிச்சார். பாப்பா சொல்ல போனால் நான் உன்ன தான் குத்த சொல்லுவேன். நேற்று மயக்கம் வர அளவுக்கு அயற்சி வர நீ தான் காரணம். உன்ன மாதிரி ஆரோக்கியமான பொண்ணுக்கு சும்மா சோர்வு வந்துருமா? ஒழுங்காக சாப்பிடாம கொல்லாமல் இழுத்துக்கிட்ட. உனக்கு என்ன அம்மாவா இருக்கா? நீ சாப்பிட்டியா இல்லைன்னு பார்த்து பார்த்து உணவு தர. அவள் இல்லைங்கிறப்போ நீ தானே உனக்கு வேண்டியதை பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு பட்னி கிடந்து எல்லாரையும் பதற விட்டுட்டியே. இந்த மாப்பிள்ளையாக இருக்க போய் சும்மா சும்மா என்னப்பா இது, இதில் என்ன இருக்குது? ரொம்பவும் தான் பிரமாதப்படுத்துறீங்களே அப்படின்னு ராதா பொறுமை எழுந்து சிறுசிறுன்னு பேசினான். பாரு பாரு, இதை தான் சொன்னேன், சட்டன ஆத்திரம் வருது பாரு. இதெல்லாம் அடியோடு விட்டுடணும் பாப்பா. அப்பாவோட குரலில் கோபம் வரதை பார்த்தோன்னே ராதா வாயடிச்சு போனான். அவளுக்கு தெரிஞ்சு அவர் ஆத்திரமாக பேசினதே இல்லை, அதுவும் அவகிட்ட. கோபாலன் தொடர்ந்து அதே குரலில் பேசினார். இதில் என்ன பிரமாதம் நடக்குன்னு சின்ன பிள்ளை மாதிரி கேட்குறியே. இன்னொருத்தராக இருந்தால் நீ மனசில் எதையோ வச்சுக்கிட்டு தான் இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க அப்படின்னாரு கோபத்தோட. எதிர்பார்க்காதபடி அங்கே வந்த நவனிதன் இதுக்கு பதில் சொன்னான். சாச்சா, நான் அப்படிலாம் நினைக்கக்கூடியவனா மாமா? நான் என்ன உண்மை தெரியாதவனா என்ன? இல்லை என் ராதாவை பற்றி எனக்கு தெரியாதா? என் ராதாவை அப்படி தானே அப்படின்னு பரிவு சொற்ற குரலில் கேட்டான். கோபாலன் மாப்பிள்ளையோட நற்குணத்தையும் பெருந்தன்மையும் மகக்கிட்ட அவன் காட்டுற பரிவையும் நினச்சி பூரிச்சு போனார். ஆனால் ராதா அவன் பார்வையில் வேற ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான். உன் சாகசம் எனக்கு தெரியும்டி பொண்ணே அப்படின்னு ஏளனமாக அவனோட பார்வை தெரிஞ்சுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ராதா திணறினான். ஏதாவது சாக்கப்போக்கு சொல்லி மதுரைக்கு போகாமல் இருந்துடலாமான்னு கூட தோணுச்சு. மெல்ல ஆரம்பித்தா, அப்பா நீங்கள் இங்கே தனியாக இருப்பீங்களே, உங்களை விட்டு பிரிகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, நான் அப்புறம் போகிறேனே அப்படின்னு சொன்னான். நவனிதன் உடனே அந்த யோசனையை நசுக்கி விட்டான். நாம் முத முதலாக போகிறோம், ரெண்டு பேருமா சேர்ந்து போனால் தானே நல்லாயிருக்கும். அப்புறம் வேணும்னா அப்பாவை பார்க்க ரெண்டு பேருமே வருவோமே அப்படின்னு அவன் சரிதான மாமா அப்படின்னு ரொம்ப இயல்பாக மாமனாரை கேட்டான். ஆமாம் மாப்பிள, நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு கோபாலன் உற்சாகமாக சொன்னார். ராதா பக்கம் திரும்பி, கல்யாணம் ஆன மறுநாளே மாப்பிள்ளையை பிரிஞ்சிடுறதா? யாராச்சும் கேட்டால் சிரிப்பாங்க அப்படின்னாரு. என்னை பார்க்க வந்தாலும் நீங்கள் ரெண்டு பேருமா தான் வரணும். உன் அம்மா ஒன்று சொல்லுவா,
அவ திருமணம், அதாவது எங்கள் கல்யாணம் நடந்து புகுந்த வீட்டுக்கு போகிறப்போ உன் பாட்டி சொன்னாங்களாம், கல்யாணம் ஆகி மாப்பிள்ளையோட போகிற மாப்பிள்ளையை விட்டுட்டு தனியாக வந்தனா வந்த காலிலேயே திரும்ப வேண்டியது தான், வாசப்படி தாண்டி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்களாம். உனக்கும் அதுதான் தெரிஞ்சுதா? சும்மா அப்பா தனியாக இருக்காரு அது இதுன்னு மனசை போட்டு குழப்பிக்காத. நான் பெருசாக ஒரு புத்தகம் எழுத போகிறேன், அது என் நேரத்தெல்லாம் சாப்பிட்டுடும், தனிமையே தெரியாது, சரிதானே? ராதா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் விழுங்கினான். அப்பா கிட்டேருந்து உதவி கிடைக்காதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு மேலே எதுவும் பேசாமல் இருந்துட்டான். கடைசியாக, உன் அம்மா இருந்திருந்தா அவளே இதெல்லாம் சொல்லியிருப்பா, இதெல்லாம் நான் சொல்கிறபடி இருந்திருக்காது, நல்ல பொண்ணாக இருப்பாப்பா அப்படின்னு கோபாலன் கண்கலங்க சொன்னப்போ ராதாவுக்கு அழுக வந்துருச்சு. அதோட என்னைக்காச்சும் ஒரு நாள் வாழ்க்கையோட விசித்திரத்தை பற்றி அப்பா கிட்ட சொல்லலாம்ங்கிற எண்ணமும் அடியோட அழிஞ்சு போச்சு. ஒருத்தவங்களோட வழியை இன்னொருத்தவங்க அனுபவிக்க முடியாது, அது மாதிரி தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களே தான் போராடணும். ராதா மனசுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த முடிவோட அவன் நவநீதனோட மதுரைக்கு பயணமானான். நவநீதனோட கார்லேயே அவங்க வந்தாங்க, சாயந்தரத்துலேயே மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ராதாவும் நவநீதனும் கோகுலத்தில் அவங்களோட குடித்தனத்தை ஆரம்பித்தாங்க. நவநீதன் மாடியில் உள்ள ரெண்டு அறையிலையும் பல மாறுதல்களை செஞ்சுருந்தான். மாடி அறைகள் ரெண்டும் டா வடிவத்தில் அமைஞ்சிருந்துச்சு. ஒன்று கொஞ்சம் நீளம் அதிகம், அது நவநீதனோட அறை. அடுத்த அறை ராதையோட தனியறையாக பயன்படுத்துறதுக்கு வசதியாக பல ஏற்பாடுகளை செஞ்சுருந்தான். முன்னாடி ரெண்டு அறைகளுக்கும் இடையில ஒரு கதவு முன்னாடி ஒரு இரும்பு பீரோ இருந்துச்சு. எடக்கதவை திறந்து மூடுறதுக்கு வசதியாக அந்த பீரோவை நகர்த்தி வச்சான். ராதாவோட அறையில் பீரோ, கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள், நாக்காளின்னு அவசியமான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து குவிச்சான். ராதாவை கூப்பிட்டு வசதியாக இருக்கானு கேட்டான். ராதா சரியாக பார்க்காமலேயே ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டான். இருந்த வரைக்கும் நவநீதனோட பார்வையில் படாமல் மறைஞ்சிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே இருட்டாயிடுச்சு. கோகுலத்தில் ராதா விளக்கேற்றி வச்சா. இன்னைக்கு அவளுக்கு ரெண்டாவது இரவு. நினைக்கவே அவளோட நெஞ்சம் நடுங்குச்சு. ராத்திரி சாப்பாடு முடிஞ்சதும் பாலை ராதா கிட்ட கொடுத்தனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நவநீதன் மாடிக்கு போயிட்டான். மறுப்பு சொல்ல முடியாமல் ராதா பாலை வாங்கிட்டு மாடிக்கு ஏறினான். நவநீதன் மாடி வரண்டா அவளை நின்றுக்கிட்டு அவள் வரத்தையே பார்த்துட்டு இருந்தான். ராதா அங்கே வந்தா. அவன் முகத்தை கூட பார்க்காமலே பாலை அவங்கிட்ட நீட்டினான். அவன் அதை வாங்கிக்காம உள்ளே கொண்டு வச்சுடு அப்படின்னா. ராதா அவனோட அறைக்குள்ளே போய் மேசை மேலே பால் டம்ளரை வச்சுட்டு நிமிந்தப்போ அவனும் பின்னாடி வந்து கதவை சாத்தினான். நாளைக்குன்னு ஒன்று வரும்னு சொன்னனே, வந்துருச்சு பார்த்தியா ராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட தோள்களை பிடிச்சி திருப்பினான். ராதா அவ்வளோ நேரம் காட்டிட்டு வந்த அமைதி குழஞ்சி போயிடுச்சு. சட்டனை அவன் கைகளை பிடிச்சி எரிஞ்சிட்டு நாளிட்டு பின்னாடி போனான். வெளுத்த முகத்தோட அவனை வெறிச்சு பார்த்தா. எவ்வளவு திமிரு! நாளைக்குன்னு ஒன்று வரும்னு முத நாளே குரூரமாக எச்சரித்ததை இப்போ அதே குரூரத்தோடு நினைவுபடுத்துகிறாரே அப்படின்னு நினச்சா. நவநீதனோட கண்ணிமைகள் இப்போது சுருங்குச்சு. அவளையே கூர்மையோட பார்த்தான். நேற்று போட்ட நாடகம் இன்னும் தொடரக்கூடாது ராதா அப்படின்னா. ராதா பிடிவாதமாக முகத்தில் வெறுப்பை காட்டி விழிகளை வேறுபுறம் திருப்பிக்கிட்டா. நவநீதனோட புருவ மத்தியில் முடிச்சு விழுந்துச்சு. ஒரு ஆழ்ந்த மூச்சோட உறுதியான நடையோட ராதாவை நெருங்கினான். அந்த நடை அவளை பயம்படுத்துச்சு. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இப்போவா? ஆமாம். நவநீதன் நின்னான். ராதா சாயந்தரத்துலேருந்து நினச்சதை அப்படியே ஒப்பிச்சா. உங்களை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, உங்களை கட்டாயத்துக்காகத்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் உங்களுக்கு இந்த வீடு கிடச்சிது அதோட நிற்கட்டும், நீங்கள் என்னை தொடக்கூடாது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு மடமடன்னு சொல்லிட்டு மிடுக்கோட ஜன்னல் புறமாக திரும்பி நின்றுட்டா. திடீர்னு நவநீதனோட பலத்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு போனான். ஆத்திரப்படுவான், அதட்டுவான், இல்லை வழக்கம் போல கேலி செய்வான்னு ராதா நினச்சா. அவன் சிரிப்பான்னு ராதா எதிர்பார்க்கவே இல்லை. வியப்போட அவனை திரும்பி பார்த்தா. அவன் சிரிப்பை அடக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தான். இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு எரிச்சலோட கேட்டா. ரொம்பவும் பிரமாதமான ஜோக் அடிச்சிருக்கே ராது, சிரிக்காமல் என்ன செய்யறது அப்படின்னு நவநீதன் திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு புரியல அப்படின்னா ராதா. தொடக்கூடாது நீ ஏறாது, தொடமா இருக்கவா திருமணம் செய்வாங்க? ராதாவோட இதையும் ஒரு வினாடி நின்னதுக்கப்புறம் துடிச்சுது. எனக்கு பிடிக்கல, நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உறுதியாக சொன்னான். எனக்கு பிடிக்குது, நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு அவளை மாதிரியே பேசி காட்டினான் நவநீதன். ராதாவுக்கு தன்னோட காதுகளை நம்பவே முடியல. தன்னை விரும்பாத பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் இப்படி பிடிவாதமாக பேச முடியுமா? அவன் முகத்தை நிமிந்து பார்த்தா. அவனோட கண்கள் அவளையே பார்த்துச்சு. ராதாவோட நெஞ்சில் குளிர் பிறந்துச்சு. சின்ன பிள்ளைத்தனமாக வளராத ராதா, சட்டுன்னு
அவனோட கையை மலைப்பாம்பு மாதிரி அவளை சுத்துச்சு. அவனோட கைகளை விளக்க முயற்சி பண்ண ராதா சீருனா. விடுங்க, என்ன உங்க மேல ஆணையா, என்னை தொடாதீங்க அப்படின்னா. அவன் லேசா சிரிச்சான். தீண்டுனா திருநீல கண்டமா, இந்த ஆணெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ராதா. லவனீந்தனோட அணைப்பு இறுக்கமாச்சு. ராதாவுக்கு ஒரு வினாடி மூச்சு அடைக்கிறது மாதிரி இருந்துச்சு. ஆழ்கடல்ல மூழ்கிறது மாதிரி உணர்ந்தா. மறுவினாடியே மூழ்கிறவனோட கடைசி பலத்தோட திமிருனான். அவனோட அணைப்பு லேசா நெகிழ்ந்துச்சு. உடனே ராதா விலாங்கு மாதிரி நழுவி ஓடி போய் தன்னோட அறையில புகுந்து கதவை தா போட்டுக்கிட்டா. படப்படக்கிற நெஞ்சு அழுத்திக்கிட்டு கதவு பக்கத்துல நின்னா. கதவு பிடிய திருக்கி பார்த்ததுக்கு அப்புறம் நவனீதனோட காலடி கதவை விட்டு விலகிறத தெரிஞ்சுக்கிட்டான். இன்னொன்னு தோணுச்சு. ஓடி போய் அவளோட அறைக்கு வராண்டாவிலேருந்து வர வழியையும் அடைச்சிட்டான். அவ தாழ் போடவும் நவனீதன் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணான். ராதா முட்டாள், கதவை தர அப்படின்னு அவன் அதட்டுறது கேட்டுச்சு. ராதா எதுக்கும் பதில் சொல்லாம உதட்ட பல்லால அழுத்திக்கிட்டு அசையாம நின்னான். கொஞ்சம் பொறுத்து நவனீதனோட காலடிகள் விலகி போற ஓசை கேட்டுச்சு. அவனோட அறைக்கதவை திறந்து மூர்னது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஓசையே இல்லை. ராதா அம்மான்னு பெருமூச்சோட கட்டில்ல சாஞ்சி விழுந்தா. படுக்கையில் விழுந்த ராதா தூக்கம் இல்லாம புரண்டா. இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே. நவனீதன் இப்படி பேசுவான்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. தன்னை விரும்பாத பொண்ணுகிட்ட ஒருத்தன் இப்படி பிடிவாதமா இருப்பான்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. யாரோ ஒரு பொண்ணுட்ட அவன் இப்படி நடந்துக்கிட்டான்னா அது ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம், சதவெறின்னு கூட சொல்லலாம். ராதா அவனோட மனைவி. மனைவியோட விருப்பத்துக்கு கணவன் மதிப்பு தர வேணாமா? அது இல்லைனா அவன் என்ன மனுஷன், வெறும் மிருகம்தான். ராதா வெறுப்போட முகத்தை சுழிச்சா. ஆனால் மனைவிக்கும் கணவனோட விருப்பத்தை மதிச்சு நடக்கிற கடமை உண்டுங்கிறது அவனோட கவனத்துக்கு வரலை. என்ன வந்தாலும் தன்னத்தோட நவனீதனை அனுமதிக்கிறது இல்லைன்னு ராதா முடிவு பண்ணான். முடிவு செய்கிறது அவளை மட்டுமே பொறுத்த விஷயம். எளிதாக செஞ்சிட்டா, ஆனால் தீர்மானம் செயலில் வெற்றி பெறது அவனையும் பொறுத்ததாச்சே. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியிலேருந்து அவன் அவளோட முடிவை உடைக்க தன்னால் ஆன அத்தனையும் செய்வாங்கிறது உறுதியாக தெரிஞ்சுது. அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு ராதா உணர்ந்தான். மறுநாள் காலையில் நவனீதனை சந்தித்தப்போ ராதாவுக்கு ராத்திரி நடந்ததெல்லாம் கனவான் கூட தோணுச்சு. நவனீதன் அவ்வளவு இயல்பா அவளை பார்த்து குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்டான். ராதா ஏதோ பேருக்கு முணுமுணுத்தா. இப்போ உன் அப்பா பார்த்தா ரொம்பவும் சந்தோஷப்படுவார் அப்படின்னா பழையபடியே. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே ராதா எதிரில் இருந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்தா. ராத்திரி தூங்காததுக்கு சாட்சியா கண்ணு செக்கச்சவேன்னு இருந்துச்சு. முகம் எடுத்து கண்ணு கடியில் கருவளையங்களோட பார்க்க சைக்கிளை. முதலிரவு முடிஞ்சு வர பொண்ணு வேற எப்படி இருப்பாளாம் அப்படின்னு கேட்டுட்டு நவனீதன் கண்ணை சிமிட்டினான். ராதா அவனை சுட்டு எரிக்கிறவ மாதிரி பார்த்துட்டு அங்கிருந்து நகர்ந்து போனான். கொக்கேல நினைத்தாயோ கொங்கணச்சின்னு நவனிதன் ராகம் போட்டுக்கிட்டு பாடின குரல் கேட்டுச்சு. ராதா ரொம்ப கவனத்தோடு நடந்துக்கிட்டான். நவனிதன் இருக்கிறப்போ அவனோட அறையில் கால் வைக்கிறதே இல்லை. ரெண்டு அறைகளுக்கும் இடையில உள்ள கதவுல தன்னோட அறைப்பக்கமாக ஒரு பூட்டை மாட்டி வச்சா. அவள் அறையோட சாவி இடுப்புலையே இருந்துச்சு. தப்பித்தவறையும் நவனிதனோட அறைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதே இல்லை. இவ்வளவு எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டும் ராதா ஒரு நாள் மாட்டிக்கிட்டான். ராத்திரி அவளோட அறைக்கதவை திறக்கிறப்போ மின்னல் மாதிரி வேகமாக நவனீதன் அவளை தன் அறைக்குள்ளே எழுத்துக்கிட்டான். அவள் கைகளை பிடிச்சிக்கிட்டு என்ன அப்படின்னு கேலியாக சிரித்தான். எதிர்பாரமாக நடந்ததை நினச்சி ராதா இடிஞ்சு போனான். மறுவினாடியே மூளையில் கூர்மை. கையை நீட்டி ஜன்னலை திறந்து வள்ளி வலின்னு உறக்க குரல் கொடுத்தா. சி ராது, என்ன இது அப்படின்னு நவனீதன் அதட்டினான். ராதா அவனை அலட்சியத்தோடையே பார்த்தா. இதுக்குள்ளே வள்ளி மாடிக்கு வந்துட்டா. அவளை பார்த்ததும் நவனீதன் ராதையோட கைகளை விட்டுட்டான். வள்ளிக்கிட்ட என்ன சொல்ல போறியா அப்படின்னு மெல்லிய குரலில் கேட்டான். ராதாவோட முகத்தில் வெற்றி முறுவல். வள்ளி மண்கூஜா தண்ணீரில் அழுக்கு இருக்கு, கொட்டிட்டு வேற கொண்டு வரியா அப்படின்னு கேட்டுட்டு புன்னகிச்சா. அவள் தண்ணீரோட திரும்பினப்போ ராதா மாடி வராண்டாவுக்கு வந்துட்டா. நவனீதனோட பார்வை அவளை பின்னாலேருந்து ஈட்டி மாதிரி குத்துனப்பவும் ராதா திரும்பலை. அவன் கூப்பிட்டப்பவும் பதில் சொல்லலை. கொஞ்ச நேரம் கழித்து நவனீதன் அவன் பக்கத்தில் வந்து, இன்னமும் எவ்வளோ நேரம் இந்த பணியில் நிற்பறாதோ அப்படின்னு மென்மையாக கேட்டான். ராதா அவனை திரும்பி கூட பார்க்காம, அவ்வளோ கரிசனம் இருந்தால் நீங்கள் உங்கள் அறைக்குள்ளே போயிட வேண்டியது தானே அப்படின்னா. நவனீதன் கொஞ்சம் அழுத்தமான குரலில், இதை என்ன எத்தனை நாளைக்கு தொடர முடியும்னு நினைக்கிற அப்படின்னா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னா வெடுக்குன்னு. கொஞ்ச நேரம் அமைதிக்கப்புறம் நவனீதன் குறைவாக கேட்டான். ஏராது என்கிட்ட என்ன குறைய கண்டுட்ட நீ அப்படின்னா. அவனை திரும்பி பார்த்தா ராதா தகச்சு போனான்.
அண்ணாந்து பார்க்கும்படியா உயரமா ஆணழகனா அவன் நின்றுட்டு இருந்தான். நிலாவோட ஒளியில முகத்துல ஏதோ ஒரு மென்மையான பார்வையோட அவன் நிக்கிறத பார்த்தப்போ அவளுக்கு என்னவோ செஞ்சுது. அவனோட பார்வையும் தோற்றமும் அவன் மனசை மாத்திடும் போல இருந்துச்சு. சட்டுன்னு பார்வையை விளக்கிக்கிட்டான். ஏனாதோ சொல்ல, என்கிட்ட உனக்கு ஏன் வெறுப்பு? ராதா பதில் சொல்ல முடியாம திணறி போனான். லேசான தென்றல் வீச பக்கத்தில் இருந்த வேப்ப மரத்த கிளைகள் சலசலத்து ராதாவோட பார்வையை கவர்ந்துச்சு. அந்த வேப்ப மரத்து மேலே ஏறி கிடந்ததும் அதுக்கு மேலே நடந்ததும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அழகும் பண்பும் அறிவும் இருந்து என்ன செய்யறது? மனுஷனுக்கு பண்புல முக்கியம். கொஞ்சமாச்சும் பண்பு இருந்திருந்தா அவரோட வெறுப்பை லட்சியம் செய்யாமல் கட்டாய திருமணம் செஞ்சுருப்பானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எல்லாம் இருக்குது பண்பை தவிர அப்படின்னா. நவனிதனோட கண்களில் இருந்த மென்மை இப்போ மறைஞ்சு போய் கடுமையான குரலில், பண்பு இல்லாதவன்கிறதுனால தான் அன்றைக்கி உன் பெண்மைக்கு ஊர் செய்யாமல் போக விட்டனா அப்படின்னா. நவனிதனோட மென்மையை விட கடுமையை சமாளிக்கிறது ராதாவுக்கு எளிதாக தான் இருந்துச்சு. நாளைக்கு வரும்னு நினச்சிருப்பீங்க அப்படின்னு அவனோட வார்த்தைகளையே திரும்ப படித்தா. உண்மைதான் அப்படின்னு நவனிதன் அவளை பார்த்து, இன்னும் உன்னையும் சேர்த்து நீ தெரிஞ்சுக்கணும் ராதா, நான் விரும்பின பொருளை அடையிற வரைக்கும் நான் உயிரதே இல்லை அப்படின்னு சொன்னான். விரும்பின அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் ராதாவுக்கு ஆத்திரம் பொங்குச்சு. நான் உங்கள் ஆசைக்கு உட்பட்ட ஏதோ ஒரு பொருள் இல்லை, எனக்கும் விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்குது, என் விருப்பம் இல்லாமல் என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா. ஓஹோ, சவாலா? பூவா தலையாவா? பார்க்கலாமா யாருக்கு வெற்றின்னு? ஆனால் உனக்கு ஒரு எச்சரிக்கை ராதோ, நான் இது வரைக்கும் எதுலேயுமே தோத்துதில்லை அப்படின்னா. எல்லாத்துக்கும் முதல் தடவைன்னு ஒன்று உண்டுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னா ஏளனமா ராதா. ம், பார்க்கலாம் அப்படின்னு நவனீதன் சொல்ல, பார்க்கலாமே அப்படின்னா ராதா. ரெண்டு பேரோட பார்வையும் ஒன்று ஒன்று வெட்டி முறிச்சிடுறது மாதிரி மோதுச்சு. அப்படி நின்ன நேரம் பல யுகங்களாக இருக்கும்னு ராதாவுக்கு தோணுச்சு. நவனீதனோட கண்கள் பெருசாக விரிஞ்சி அவளை விழுங்குறது மாதிரி உணர்ச்சி உண்டாச்சு. கண்கட்ட வித்தை எதுவும் பயின்றிருப்பானோ அப்படிங்கிற பயம் வேற பிறந்துச்சு. பயத்தை காட்டி பார்வையை தாழ்த்தி முதல் வெற்றி அவனுக்கு தந்துடக்கூடாதுன்னு பிடிவாதத்தோட ராதா அசையாமல் நின்றுட்டு இருந்தா. திடீர்னு ராதாவுக்கு நவனீதனோட தோற்றம் பாயும் புலி மாதிரி தெரிஞ்சுது. ஒரு காலை பின்னாடி மாடிப்படியில் வச்சு எந்த நேரமும் ஓட தயாருங்கிறது மாதிரி நின்னான். நவனீதன் உடனே வாய் விட்டு சிரிச்சான். இந்த குருவி துணிச்சலை வச்சுக்கிட்டா என்கிட்ட சவால் விடுற அப்படின்னா. சமாளிச்சுக்கிட்டு ராதா ஏதோ சொல்ல முற்படுறதுக்கு முன்னாடி நவனிதன் அவனோட அறைக்கு திரும்பிட்டான். ராதா எச்சரிக்கையோடு அவனோட கதவையே பார்த்தபடி தான் அறைக்குள்ளே போய் தா போட்டுக்கிட்டான். அவளோட உடலும் உள்ளமும் திடீர்னு சோர்ந்து போச்சு. இந்த போராட்டம் எத்தனை நாளைக்கு? வாழ்நாள் முழுசும் பாசி தரையில் போகிறது மாதிரி பயந்து பயந்து கழிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம். அடுத்த நாள் காலையில் நவனிதன், சென்னைக்கு போய் மாமாவை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு ராதா கிட்ட கேட்டப்போ அவளுக்கு உற்சாகம் தாங்க முடியல. எப்போ கிளம்பலாம்னு துள்ளிக்கிட்டு புறப்பட்டா. இன்னைக்கு ராத்திரி போகலாம் பாண்டியன் எக்ஸ்பிரஸில். நவனீதனோட முகத்தில் இருந்த விசித்திரமான பார்வையோட பொருளை ராதாவால் புரிஞ்சிக்க முடியல. அவன் திடீர்னு சென்னைக்கு போகிறது ஏன்? ராதாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ரயிலில் முதல் வகுப்பு பெட்டியில் கூப்பேன்னு ஒரு பெட்டி இருக்குது. அதில் ரெண்டு பிரயாணிகள் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். புதுமண தம்பதிகள் பெரும்பாலும் இந்த பெட்டியில் தான் பயணம் செய்வாங்க. உள்ளே என்ன நடந்தாலும் மூணாவது ஆளுக்கு தெரியாது. இந்த நினைவு வந்ததும் ராதாவுக்கு உடம்பு செலுத்து போச்சு. ஆனால் அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையும் இருந்துச்சு. அதனால் நான் கூப்பையில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவளோட புத்திசாலித்தனத்தையும் அச்சத்தையும் பார்த்து நவனிதன் சிரித்தான். நான் நினச்சா இந்த அறையே கூப்பையை வாக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா நக்கலா. அன்னைக்கு ராத்திரியே ரெண்டு பேரும் சென்னைக்கு புறப்பட்டாங்க. மகா புத்திசாலியான நவனிதன் ஒரு ரகசிய திட்டத்தை போட்டான். அநியாயம் மூளை படித்த ராதா கூட அதை புரிஞ்சுக்கலை.